உலகை உய்விக்கும் தாவரங்களுக்கு உயிருண்டு என கண்டறிந்த அனைத்து ஆராய்ச்சியாளர்களுக்கும் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் இத்திரைப்படத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஏன் தான் இந்த சந்தனகளை திரும்பி போறாங்க தெரியல, அதனால தான் பாரஸ்ட்காரங்களா வரட்டி போறானுங்க. பாரு
தானே எடுத்துவா. இந்தா புடி. அந்த வீட்டுல குடுவா. என்னடா தாயை கடைய பாக்க கூட வர மாட்டா? எங்க அம்மா கிட்ட தாய் கடையில உட்காந்துக்கன்னு சொல்லாத. போ. ஃபாரஸ்ட் கார்டு விலைக்கு 3 லட்சம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கருணா. என்னால் ஒன்றும் பண்ண முடியும். நீ இவ்வளோ வருஷம் என்னை ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய கமிஷன் 50,000 ரூபா வேணால் குறைச்சிக்கலாம். ஆனால் அந்த 2.5 லட்சம் கொடுத்து ஆகணும். வேறு வழியே இல்லை. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாது கருணா. கண்டிப்பாக இந்த வாட்டி அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். எப்படியாவது ஒரு சீட் நிறுத்துவீங்க சார். கடைசி வரைக்கும் உங்களுக்காக ஒரு சீட் நிறுத்தி வைக்கிறேன். போதுமா, போய் பணத்தை ஏற்பாடு பண்ண. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ சார் வரேன் சார். ம் ம் மா, சாமசோறு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு? ஒடி அரியா பிள்ளையில சாமசோரை கண்டா விழுந்து விழுந்து அழுவேன், நெல்லு சோறை கண்டா சிரிப்பேன். இப்ப சாமசோறு கேக்குதா? நெல்லு சோறு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுமா. வாக்கண்ணு, மாமா வந்து 2 நாளா காத்துட்டு இருந்தாண்டா. என்னவா? எல்லாம் கல்யாண விஷயமா தான். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு உயிர் எடுக்கிற சாதாரண பாரஸ் காடு வலிக்கு 2.5 லட்சம் ரூபா பணம் கேட்கிறான். உன் தம்பி கிட்டப்பானா? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம். ஏழைங்களுக்கு மட்டும்தான் இந்த பயம். பணக்காரனாயிட்டா எதுவுமே தேவையில்லை. பணம் விளையிற மரத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அரிசி வாங்கவே காசு இல்லைன்றீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க வெட்டலனா கவர்மெண்டே வெட்டி வியாபாரம் பண்ணிக்கும்பா. அதை சாக்கா வச்சுக்கிட்டு எத்தனை கவர்மெண்ட் அதிகாரிங்க கொள்ளடிப்பானுங்க தெரியுமா உனக்கு? ஒன்றும் உங்களை கூலிக்கு வெட்ட சொல்லப்பா. எவனோ ஒருத்தன் ஆட்டுக்குட்டியை தோலில் வச்சுக்கிட்டு ஆட்டை காணணும் ஊரெல்லாம் தேனானோ அந்த மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிற காரணம். எங்க அந்த குட்டையா? வருவானா வரமாட்டா? இப்போ வந்துடும் அப்படிங்க. செத்த போறங்க. சொன்னா கேக்குறீங்களா? எவ்வளவு பேர் வந்து அப்படிங்க? ஏம்பா முதல்ல இருந்து எம்டி நேரமாச்சே. டேய் கம்னரா உண்மையா? ஐயோ இவனுங்கெல்லாம் கூட்டு வரதுக்குள்ள தாலி இறந்து போச்சு மலையில. அது இருக்கட்டும். யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் வேணும் சொல்லுங்க. குட்டையா முதல்ல உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு. ஒரு 20,000 கொடுங்க மலையில. 20,000? ஏன் ஒரு 5,000-6,000 ரூபாய் கேட்பான்னு பார்த்தா 20,000 ரூபாய் கேட்குற? பையனுக்கு கல்யாண விஷயம் கேட்குறேன். ஏன் வேண்ட செலவாகும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மலையாளி. முதலாளி 10 நோட்டாவே கொடுங்க. புது நோட்டு செலவு பண்ண மனசே வராது. அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத. இனிமே எல்லாம் புது நோட்டு தான். வச்சுக்க. ஏதா காட்டு என்ன பண்ற? அடேங்க அப்பா கைய வார்த்தை மாட்டேங்குது. பின்ன 1,000 நோட்டு அப்படித்தான் இருக்கேன். உனக்கு எவ்வளவு வேணும்? ரொம்ப எல்லாம் வேணாங்க. 5 நோட்டு போதுங்க. 15,000? ஆமா. குட்டையா எல்லாரும் பெரிய பெரிய தொகையா கேக்குறாங்க. பணத்தை வாங்குற மாதிரி மரத்தை கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்க மலாளி. இல்லைங்க வேணாங்க. ஒன்றும் பண்ணாதப்பே இந்த பார்ஷகம் தொலை தாங்க முடியல. இதை கட்ட வெட்ட வேற தெரிஞ்சுன்னா அம்மிட்டு தான் ஏதோ குட்டைய சொன்ன அப்படின்னு வந்தேன். நான் குட்டைய விளையாடுறியா? ஒன்றும் வேணாம். உங்கள் பணம் பணத்தை கூட பணத்தை கூட உங்க வியாபாரமும் வேணாம். ஒன்றும் வேணாம். புரிய பணத்தை கோச்சு கோச்சுக்க. ஏய் போட ஆளை பாரு ஆளை போட தூரம் போட. நல்லாத பண்ண போறேன். எல்லாத்தையும் கெடுக்க வேண்டாம். போட தூரம். அவன் கிடக்குற முதலாளி நீங்க மற்றவங்களுக்குலாம் கொடுங்க. கைநீட்டி காசை வாங்கிட்டா பேச்செல்லாம் மாத்த மாட்டேன் முதலாளி. பச்சை மரத்துங்க இருந்துன்னு பணத்தை வாங்கிருக்கோம். மனசுல ஒண்ணு மாறாது. தெகிரிமா கொடுங்கண்ணா. நம்பி கொடுங்க. ஏம்பா இன்னும் யார் யார் வாங்காதவங்க முதலாளி? நான் வாங்கலங்க. செட்டியாரா நாளிலிருந்து டீ போட்டு கொடுக்கும்போது ஆடை போட்டு கொடுங்க செட்டியாரா. நில்றா. நீ கொடுக்குற 3 ரூபாய்க்கு உள்ளாடை போட்டு கோட்டு சுட்டு மாட்டி சூவ மாட்டி விடுவாங்க. மூஞ்ச பற்படி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தமாசை தான். எது தமாசா? வேதனைக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவனே.
வார்த்தைக்கு வார்த்தை வம்பு வளர்க்குறையா? நாளைக்கு வா வலது கால வெட்டி போறேன். இப்படி பச்சை வரகா வெட்டி போட்டிருக்கியே, அடுப்புல வச்சு எரிச்சா புகையில கண்ண அமைஞ்சு போகாதா? இது பச்சை வரகா என்ன விளையாடுறியா? நாங்க உயிர் வாழ்றதுக்காக காட்டுல இருந்து எதை வேணாலும் எடுத்துப்போம், ஆனா வசதியா வாழ்றதுக்காக ஒரு செடியை கூட வெட்ட மாட்டோம். குறைய சொன்னா உடனே கொள்கை முழங்க ஆரம்பிச்சிருவியே. எனக்கு பசியா இருக்குது. என்ன திமசி லுங்கியோட இருக்கிறா? டேய் தம்பி, போதும் போதுன்றல, சட்னியை ஊத்து, சாம்பாரை ஊத்து. எப்படி சட்னி சாம்பார் நின்றுட்டே தானா? அது எங்களுக்கு தெரியும். யோ மதுரக்காரா, என்ன கடுகு மாமா வீட்டுல கறிக்குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது, நீ என்ன கம்முன்னு உட்காந்துக்குற? கடுகு வீட்டுல கறிக்குழம்பா? அதான் பய உள்ள என்னை காலையில பாத்தும் பாக்காத மாதிரி போனானா? இரு அவனை வச்சுக்கிறேன். ஓ வாய்க்கு சக்கரை தான் போடணும். கடுகு முக வர்றேன், அமைக்கிறேன். பாவம் கடுகு வீட்டு அடுப்பணையில பூனை தூங்குதான். இந்த பயெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு போன. திரும்பயா உங்க வீட்டுல கறிக்குழம்பு கைய வேணும் பாரு. கறிக்குழம்பா போட. அவங்க அப்பா நம்ம கிட்ட சொல்லிட்டு போனால எங்க வீட்டுல சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு போய் சொல்றேன். எங்க அப்பா அப்படி சொல்லிருக்காது, நீ போய் சொல்ற. இப்பதான் எங்க அப்பா அரிசி அடிக்க அரிசி போனாரு. அப்படியா? சரி சரி, எங்க அந்த கறி குழம்ப கொண்டு வந்து காட்டு. ₹5 பந்தயம். ₹5 தந்துருவல குழம்ப காட்டுறா. போற வேகத்தை பார்த்தா குழம்போட வந்துடும். நாட்டுக்கு பின்ன விடுவோமா? முத வழியா போய் ₹5 கோழி வாங்கணும். என்ன சட்டி சிறுசா இருக்கு. இனிமேலே உங்க வீட்டுல கறி குழம்பு வச்சாலும் கருவாட்டு குழம்பு வச்சாலும் உடனே கொண்டு வந்து குடுத்துடணும். மாமா ₹1, ₹2. ஒரே நேரத்துல உன்னால குடுக்க முடியாது எனக்கு தெரியும். தினசரி ரெண்டு ரெண்டு கட்டு வரகா போட்டு கணக்கு கழிச்சு விட்டு. ஆமா பூங்கடி, அந்த சைக்கிள் சாவி எடுத்துட்டு வா. இந்த வெங்காயத்துல அரிஞ்சு வச்சுட்டு பச்சை மிளகாய் இருக்கு. அந்த சைக்கிள் இருக்குல்ல, அதை எடுத்து அவன் கொடு. அப்புறம் ஒரு நோட்டு போட்டு நாளை இருந்து இப்ப ரெண்டு ரெண்டு கட்டு விறகு போடுவான். அப்படியே கணக்கு எழுதிக்க போ. என்ன ஆகும்னு பொண்ணு போகுதுல, போய் சைக்கிள் வாங்கிட்டு வேலையை பாரு. அப்படா எனக்கு ஆமா காலம் பூரா உங்க அப்பனுக்கே விறகு போட்டு இருந்தா நாம எப்படி குடும்பம் நடத்துறதா? தினமும் ரெண்டு கட்டு விறகு போட்டு கணக்கு முடிச்சுக்க. நீ நல்லபடியா படிக்கணும், அப்பதான் என்னையும் குழந்தைய காப்பாத்துவ. எதுவும் வேலைக்கு ஆகலனா படிப்ப பத்தி பேசுவியே. பயங்கரமான ஆள்டா நீ. இந்த சைக்கிள் சாவி நல்ல புத்திய வச்சுக்கின வண்டி ஓட்டு. தினமும் ரெண்டு கட்டு விறகுடா.
கட்டி இறக்கிட்டேன். மூணு இறக்கிட்டா? செட்டியாரே வணக்கம். ஏய் யார் பண்ணி புதுசா இருக்க? நான் செட்டியார். உனக்கு எப்படி தெரியும்? என்னமே நீங்க செட்டியார்னு விசாரிக்காம வந்திருப்பேன். விசாரிச்சுதான் வந்தியா? உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? அப்ப உனக்கு டீ சைக்கிள் தான் வேணும். சைக்கிள் வேணும். எந்த சைக்கிள்? இந்த இருக்குல்ல என்ன சைக்கிள்? ஓ நான் விலைக்கு தான் விக்க வச்சிருக்கிறது உனக்கு தெரிஞ்சு வச்சா. 1000 ரூபாய் கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போ. காசு எல்லாம் தர முடியாது. தெனா 2 கட்டு விறகு போடுறேன். ஏன் பேர்லயும் நோட்டு போட்டு கணக்கு எழுதிக்கங்க. சைக்கிள் கொடுங்க. ஏன் இது உனக்கு எப்படி தெரியும்? என்னன்னு நீங்க செட்டியார்னு விசாரிச்சு வர்றேன். நானு வேறக்கு சைக்கிள் கொடுப்பேன் விசாரிக்காம வந்திருப்பேன். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆள் தெரியாம சைக்கிள் எல்லாம் கொடுக்க முடியாது. என்னது? ஆள் தெரியாம சைக்கிள் கொடுக்க முடியாதுப்பா. என்ன என்ன ஆள் தெரியலானே? தெரியல. இங்க போற அவசரமா? அண்ணே தெரியலானே? அண்ணே தெரியலானே? அண்ணே தெரியலானே? ஓ அமாவாசை நாளைக்கு சர்த்தம். அண்ணே இப்ப ஆள் தெரியுதானே? சைக்கிள் கொடுக்கணே. ஏய் இப்போ உன்ன ஆள் தெரியல, சைக்கிள் கொடுக்க மாட்டேன். போயிரு போயிரு. டேய் சொல்லு மலாலே, ஆளுக்கு இருக்கு பேர் நினைக்கிறேன். பிரச்சனை இதுக்கு மேலே பெருசு பண்ணானா தோசை திருப்பி எடுத்து திருப்பி விட்டு. மலாலே அங்க பாருங்க. டேய் டேய் நில்றா. டேய் ஷோ நில்றா. என்னடா சைக்கிள் தள்ளிட்டு போற? என்னது சைக்கிள் தள்ளிட்டு போற? என்னங்க ஆளே தெரியல நீங்க, இப்ப சைக்கிள் தள்ளிட்டு போகும்போது ஆள் தெரியுதா? என்ன பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா? யாரா நீ? எங்க இருந்து வந்த? இந்த ஏமாத்துற வழியில நின்று வச்சுக்காத. அண்ணே மதுரக்காரங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. டேய் இந்த முழிக்க உட்காந்துட்டு இருக்க, கண்ணு முன்னால சைக்கிள் தள்ளிட்டு போற. மதுரக்காரங்க ஏமாத்த மாட்டீங்களா? எப்பயாச்சும் 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 ஏமா. நாங்களும் அதே மாதிரி தான். எப்போதும் 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 ஏமாற மாட்டோம். சைக்கிள் போடுங்கடா. போடா. இன்னொரு அருமையான சந்தர்ப்பத்துல சந்திப்போம். ஆமா பெரிய செய்தி வாசிப்பாளர் சந்திக்க போறாரு. போடா போடா போடி. தச்சுட்டு போறான். ஏண்டா உங்க அத்தை பொண்ணு மஞ்சுவ குடுக்கறானங்களே? என்ன சார் போறாங்க பாருங்க சார். ஏய் பாஸ் நின்னுட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஏய் வாடா, சீக்கிரம் வாங்கடா, வேகமா ஓட்டுங்கடா. சீக்கிரம் அவங்க ரோடு போய் சார் குடும்பம் பிடிக்கலையா?
எங்க நாளைக்கு என் பெருப்பன் பேத்தி காது குத்து மறந்துடாதீங்க. ஆமா, காது குத்து, மூக்கு குத்து, புது சட்டை போடுறதுக்கெல்லாம் விழா கொண்டாடுவாங்க. நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடை வியாபாரம் விளங்கிடும். நாம ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாதான் பதிலுக்கு அவங்களும் வருவாங்க. உன் குடும்பத்துல இருந்து நீ வந்தது கடைசியா இருக்கட்டும், இனி யாரு வந்தாலும் துரத்தி விட்டுருவாமா. ஆமா ஆமா, உங்க சொந்தக்காரங்கன்னா வாயை துறக்க மாட்டேங்க. ஏ, பால் கார்டு இங்க இருக்கு, எடுத்துட்டு போ. சரிம்மா. பொண்டாட்டிகளுக்கு பொழுது போகலாம், புருஷனை உட்கார வச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலைமுழு காட்டி விடணும். அப்படியே இந்த கர்லிங் முடியல, எண்ணெயை தேய்ச்சி விட்டாலும். பூங்குடி, வாசலுக்கு சாணி போட்டு பத்து நாள் ஆச்சு, கொஞ்சம் வரும்போது சாணி அள்ளிட்டு வந்துரு. எனக்கு என்ன ஏழு கை இருக்குதா? ஆயிரம் வேலை சொல்ற, பாலை வாங்கி சாணி மேல வச்சுன்னு வர சொல்றியா? நீ ஒழுங்கா ஓட்டுனா தானே, கொனகொனையா ஓட்டுற? ஆ, மூஞ்சி பாரு, போ நீ ஓட்டு. சரி, இது புடி. பா உட்கார். நீ ஓட்டு, நான் உட்கார்ந்துக்கறேன். எப்படி முன்னாடி ஓடி வந்து உட்காருவ? அப்ப கேரியர் ரெண்டு வெங்காயத்துக்கு வச்சிருக்காங்களா? ஏய், முன்னாடி உட்கார்ந்து ஈஸியா இருக்கும் பேப்பர் போடுறதுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. சரி, எனக்கு என்ன, முன்னாடி உட்கார்ந்து எனக்கு குறைஞ்சா போடுவ. ஏய், எதுக்கு என்ன அடிக்கிற? ஏ, ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பாட்ட சொல்றதுக்கா? லூசு. கொட்ட பிள்ளைங்க எல்லாம் வேறமா தான் இருக்கீங்க. ஆமா, முடியில எப்படி வாசம் வருது? அதுவா, நான் ஷாம்பு போட்டு குளிச்சேன், மல்லிப்பூ வச்சா இன்னும் வாசனை வரும். மல்லிப்பூ சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. உன்ன பத்தி நினைச்சாலே போற ஏறுதே, உள்ளுக்குள்ள நொடிதோறும் வெறி ஏறுதே, கண்ணு ரெண்டும் உறங்காம கட போடுதே, காலு ரெண்டும் செருக்கோட நட போடுதே, ஊரும் ஒன்னால அழகாகுதே, நினைச்சாலே ஒரு ஏறுதே, உள்ளுக்குள்ள நொடிதோறும் வெளியேறுதே. போல ஒன்ன அண்ணாந்து பார்க்க வச்ச, பாதாதி கேசம் எல்லாம் தன்னால பூக்க வச்ச, வைக்கோல் போற நீதான் பூஞ்சோல ஆக்கி வச்ச, கோடாங்கி பாற என்ன பீங்கான மாத்தி வச்ச, கடவுள் பரிசாக உன நான் அறிஞ்சேனே, தவமே புரியாம புனிதம் அடைஞ்சேனே, தெருவில் நடந்தே நீ போனா தேரு, பொழுதி அது கூட ஆகும் நீரு,
பத்தி நினைச்சாலே குறையேறுது, உள்ளுக்குள்ள நொடிதோறும் வெறியேறுது, கண்ணு ரெண்டும் உறங்காம கட போடுதே, காலு ரெண்டும் செருக்கோட நட போடுதே. பேரை யாரும் சொன்னா வேற எதுவும் வேணாம் புள்ள, என் கூட நீயும் நின்னா ஊத்தோட நீரு போல, என் கூட சேரு ஒன்னா உன் கூட சேர விட்டா போவேன நானும் மண்ணா, பிறவி எதுக்காக எனக்கு தெரியாது, அழகா உன சேர்ந்தா மரணம் கிடையாது, துணையாயிரு நீயும் ஆளா, என நீ பிரிஞ்சாலே போவ பாழா, உன்னை பத்தி நினைச்சாலே பொறையேறுது, உள்ளுக்குள்ள நொடிதோறும் வெறியேறுது, கண்ணு ரெண்டும் உறங்காம கட போடுது, காலு ரெண்டும் செருக்கோட நட போடுது, ஊரும் ஒன்னால அழகாகுது, உரியா ஓயாம உயிராடுதே, கோர புல் கூட மரமாகுதே, குருதி நரம்பெல்லாம் எறும்புறுதே, உன்னை பத்தி நினைச்சாலே உள்ளுக்குள்ள நொடிதோறும் வெறியேறுதே, கண்ணு ரெண்டும் உறங்காம கட போடுதே. ஆய் தொடர்ந்துதான் படிய என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சேலம் சிறையில் கைதி மர்மமான முறையில் கொலை. சேலம் செய்தியை தொடர்ந்து படி. முருகேசன் கைதிய ஜெயிலர் அடிச்சு கொன்னுட்டு கைதியும் அடிச்சு கொன்னுட்டுதான் சொல்றாங்க. தம்பி ஐயோ, ஜெயிலர் பேர் என்ன போட்டிருக்கு? பேர்லாம் போடல செட்டியார. பேர் போடலையா? தம்பி அண்ணன் பேசுறா சொல்லுங்கண்ணா. பேப்பர்ல செய்தி பார்த்தேன், உனக்கு ஒண்ணும் சிக்கல் இல்லையாப்பா? எனக்கு ஒண்ணும் சிக்கல் இல்லண்ணா, நைட் டியூட்டிக்காரங்க தான் அடிச்சு கொண்டாங்க, இதெல்லாம் ஜெயில சகஜம்னே. ஓஹோ சரிப்பா, நீ பாத்து நடந்துக்க, சாயந்தரம் அண்ணன் பேசுறேன். பேப்பர் முறா செய்தியோட மிச்சத்தை நான் சொல்றேன். அதாவது ஜெயில ஒரு கைது முரட்டுத்தனம் பண்ணானா, அவனை அடிச்சு கொண்டு போய் தூக்குல தொங்க விட்டு வைத்த வெளியில செத்து போயிட்டான், கலவரத்துல செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல 100 இட்லி சாப்பிடுறவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறீங்களா? இது வரைக்கும் ஜில்லாவில அப்படி யாருமே சாப்பிட்டது இல்லையா, ஜெயிச்சது இல்லையாமே? இது வரைக்கும் இந்த ஜில்லாவில யாரும் ஜெயிக்க முடியல, நீ வந்து ஜெயிச்சு கிளிக்க போற போடா. என்ன இலைய விரிச்சு இட்லி வைங்கனே, நான் போட்டிக்கு ரெடி. உன்னால ஜெயிக்க முடியாது. ஏன்? 4 கண்டிஷன் இருக்குடா. என்ன கண்டிஷன்? எவரு சட்னி சாம்பார் ஊத்த மாட்டோம், நீ சாப்பிடுறவங்க தண்ணி குடிக்க கூடாது, பிணைஞ்சு சாப்பிடக்கூடாது, புட்டு புட்டு தான் சாப்பிடணும், சாப்பிடுறவங்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் விக்கல் வரக்கூடாது. இன்னைக்கு தாப்பா பாக்கெட்ல பணம் வச்சிருக்கிற ஆளுக்கு சாப்பிட வந்திருக்கீங்க, கடவுளுக்கு நன்றிப்பா. இதே மாதிரி
என்னடா எல்லாரையும் துரத்தி விட்ட அண்ணே நம்ம இட்லி போட்டி வச்சிருக்கோம் அவங்க பாட்டு திண்டு போயிருவாங்க இட்லி வைங்கண்ணே நீ தான் பந்தயத்துல ஜெயிக்க முடியாது தோத்து போயிடும் பயந்துட்டு ஓடிட்டியா இல்லண்ணே இப்ப நான் போட்டிக்கு ரெடி இட்லி வைங்க நீ பந்தயத்துல தோத்து போயிட்டீனா இங்க பாருங்க சம்பளம் இல்லாம சோறு தண்ணி இல்லாம காலம் பூரா உங்க வீட்டு கக்கு சக்கலவிறேன் இட்லி வைங்க கத்திட்டு என்னது பக்கத்து தெருல இட்லி கடை வச்சிருக்காரு உங்க ஊருக்காரன தெரியலங்க அதாவது உங்க கடையில இட்லி சாப்பிடறதுக்கு நாலு கண்டிஷன் வச்சீங்களா அப்படியே அவன் கடையில போய் நூறு இட்லி சாப்பிட முடியுமான்னு செக்அப் பண்ணிட்டு வந்தேன் இட்லிய வைங்க அவன் கடையில நூறு இட்லி சாப்பிட்டியா கேட்டு பாருங்க அமாவாசை முடிஞ்சு ஒரு வாரமாச்சு இட்லி சாப்பிட்டானா இட்லி மேல மெய்யாலுமா செட்டியாரு சாப்பிட்ட காசு கொடுக்காம வந்துட்டான் செட்டியாரு அது மட்டும் இல்ல செட்டியாரு சாப்பிடும் போது சட்னி சாம்பார் ஊத்திக்கல தண்ணி குடிக்கல இட்லிய பிணைஞ்சு கூட சாப்பிடல செட்டியாரு விக்கல கூட எடுக்கல செட்டியாரு மனுஷனா அவன் அடடா இவன் காரிய கிருக்கனா என்ன நான் சாப்பிட்டதை ஒத்துக்கிறீங்களா கொட்டி விடுங்க கொட்டி விடுங்க ஆட்டத்தை கழிச்சுக்கலாம் பந்தயம் வேண்டாம் அப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறேன் அப்ப நான் சாப்பிட்டதுக்கு 200 ரூபா கொடுத்து விடுங்க நீ சாப்பிட்டதுக்கு நான் கொடுத்து விடுங்க ரொம்ப மிரட்டுறானே செங்குத்தா பாக்குறான் அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அவன் தின்னு தொலைச்சதுக்கு நான் காசு கொடுக்குறேன் பார்வை மாத்திரா எப்பா நீங்க ஒரு வெங்காய பந்தயம் வேண்டாம் நாளை காலையில டான்னு 10 மணிக்கு வரேன் ரெடியா இருங்க ரெடியா இருக்கா நீ பாத்தியா முடியல வர தம்பி சைக்கிள் பாத்தியடா நான் பாக்கல அண்ணா நீங்க பாத்தீங்களா என்ன எடுத்துட்டு போயிருப்பான் டேய் இந்த நடிப்பு நாடகத்தனை இதெல்லாம் என்கிட்ட உதவாது புரியுதா கேவலம் ஒரு சைக்கிளை காப்பாத்த வக்கீல்ல வந்து நிக்கிறான் ஏமா பூங்கடி வாடாங்க என்னடா வார வாரம் ரெண்டு சுமை விறக போட்டு உன் சைக்கிள் கடனை தீர்த்துக்க புரியுதா நீ மாமா போடா பாட்டிமா விறகு கட்டி இறங்கிட்டுமா ஆ என்னமா சாம்பாரு உப்பு இல்ல உரப்பு இல்ல என்னமோ நீ என்னடா
சாமச்சோறு குச்சி. ஏய், நீ என்னடா வச்சிருக்க? வெறும் புளிசா தானே வச்சிருக்கிறேன். ஏய் ராணி, என்ன குழம்பு? ரசம் ரசம். பைய உள்ள குழம்பு கட்டு புறப்பட்டுருச்சு. இன்னைக்கு பார்த்து ருசியா இருக்கு. சீக்கிரம் போர்டி சோத்த பைய உள்ளே வரங்களையும் தின்றணும். போடு 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 போடு. கேவலமான சாப்பாடெல்லாம் உனக்கு வேணாம்ப்பா. இவளை கட்டின பாவத்துக்கு நானே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன். நீ போயா, நீ போ. நான் சும்மா சொன்னேன், சாம்பார் ருசியா இருந்துச்சு, தெரிஞ்சா கேப்பான்ல. என்ன முறைக்கிறான் கேட்டானா? யோ, மதுரைக்காரங்கன்னா உயிரே கொடுப்பான்னு சொல்லுவ, உருவாய் குழம்பு கொடுக்க மாட்டேன்ற? அது இல்ல வேலு, பண்டைய காலத்திலேயே எங்க பாண்டிய மண்ணே பல மாவட்டங்களுக்கு சாம்பார் சப்ளை பண்ணி பசிக்கல சாம்பார் கேட்டா எந்த மாவட்டத்துக்காரையா குடிப்பான்? ஐயோ, கட்டத்திரடி வர காசும் வேணாம், அந்த பொழப்பும் வேணாம். அட என்ன பண்ணி புரியாதலாகிற, நீ மட்டும் சரின்னு சொன்னா ராஜா வாட்டம் வாழலாம். நாங்கள் காட்டை வெட்டி அழிச்சிட்டா எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேர பிள்ளைங்களாம் எங்கே போவாங்க? நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்காக காட்டிலேருந்து எதை வேணாலும் எடுத்துக்குவோம், ஆனால் வசதியாக வாழ்கிறதுக்காக ஒரு செடியை கூட வெட்ட மாட்டோம். எங்களை விட்டுருங்க. யோ, வேலை இல்லையா? யோ, போயா. என்னவோ 1500 ஆள் கிடைப்பாங்க, என்ன இப்படி பேசிட்டு போகிறான்? விடுங்க சார், ஆளா இல்ல, நான் காட்டுறேன். தோத்துக்கே வழி இல்லாம இருப்பான் பாரு, அவனை புடி, அவன் தான் நமக்கு வெட்டி கொடுப்பான். சொல்லுக்கருணா, இப்படி யோசிச்சாத்து எதுக்கு நம்ம ரெண்டு பேர் டைமை வேஸ்ட் பண்ற? நீ ஊன் ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு வீடு வசதி காரு எல்லாமே உனக்கு கிடைக்கும். இல்ல சார், சின்ன வயசுல இருந்து ஃபாரஸ்ட் ஆகணும் தான் சார் ஆசை, அதுக்காக தான் சார் போராடிக்கிட்டு இருக்கேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தானே? நான் ஒண்ணு ஆக்குறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, எல்லாமே 1000 நோட். மன்னிச்சிடுங்க சார், சாரி சார். கர்ணா, கர்ணா நல்லா யோசிச்சுக்க. கர்ணா, புரியுதாடா புட்டா, முன்ன மாதிரி பசங்க கூட சேர்ந்து ஊர் சுத்தி நிற்க கூடாது, தெரியுதா? மாமன் பொண்ணு தானு ஏனா தானு இருந்துடாத. வணக்கம் மல்லாளி. வாங்க மல்லாளி, வாங்க. என்ன குட்டையா, கட்ட வெட்டி கொடுக்குறான்னு பையன் கல்யாணத்துக்கு பணத்தை வாங்கிட்டு போனா ஆலைய பார்க்க முடியல? கல்யாணம் முடிஞ்சு 5-6 தான் ஆச்சு மல்லாளி, நாளைக்கு ராத்திரி வேலை ஆரம்பிச்சிடுறோம். பையன்கள் பார்த்தா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, நாளைக்கு ராத்திரி வேலை ஆரம்பிச்சு மறுநாள்ல இருந்து கட்டை வந்து சேர்ந்துடும். நீங்க தைரியமா போங்க. வந்து சேர்ந்துடும்ல, தைரியமா போங்க மல்லாளி. காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டியில தேடுறதே புருஷங்களுக்கு புலப்பா போச்சியா? எங்க போய் தொலைஞ்சா? எந்திரி, என்னடி மூஞ்சி முழங்கால் கீழே தொங்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்க? ஓஹோ, ஆத்தால முந்தான நாள் அடிச்சு இன்னைக்கு கோபமாக்கும். எதுக்கு அடிச்சேன்? வீட்டில் இருக்கக்கூடிய நீ புருஷ மாதிரி பாரு, கடையில் இருக்கக்கூடிய நீ முதலாளி மாதிரி பாருன்னு மாத்தி பார்த்தனால வந்த வேணே. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி பேசாமல் இருந்த குடும்பத்துக்கு நல்லதில்லை. உங்ககிட்ட நான் பேசுறதா, என்கிட்ட நீ பேசுறதா? விரல தொடு. என்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட பேச முடியாது. என்கிட்ட ஏன் பேச முடியாது? என் கூட சூப்பராக பேசலாம். முதலாளியம்மா, தப்பா எடுத்துக்க, பின்னாடி போங்க. முதலாளி, நீங்க ரைட்ல எடுத்துங்க, அப்படியே உட்காருங்க. என்னடா என் வீட்டில் வந்து என்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீ மறுநாள் வரேன் போனியோ, ஒரு வாரம் என்ன வந்திருக்க? என்னடா விஷயம்? எனக்கு 1008 வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வந்தேன். உனக்கு முக்கியமான பல ஓட்டல் இட்லி ஏமாத்தி தின்னுட்டு வந்து எனக்கு தெரியாது. மாலையை போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை இரு கவுன்ட். என்னப்பா வேலை கொடுங்க. என்ன வேலையெல்லாம் படக்கு கொடுத்துட முடியாது, நான் ஒரு பரிச்சை வைப்பேன், அதில் நீ ஜெயிச்சின்னா வேலை கொடுக்குறேன். என்ன என்ன பரிச்சை? நான் வாப்பானா நீ வரமாட்டப்பான்னு சொல்லணும், நான் போப்பானா போக மாட்டேன்னு சொல்லணும். நீங்க உண்டுன்னு சொன்னா நான் இல்லைன்னு சொல்லணும். கரெக்ட் அடியே லைனுக்கு வந்துட்டியே. பரிச்சை ஆரம்பிங்க. நீ அறிவாளி. நான் முட்டாள். நீ உன் ஊர்ல இருந்தானே புறப்பட்டு வர? நான் என் ஊர்ல இருந்தானே புறப்பட்டு வரல. நீ உங்க அப்பா பெத்த பிள்ளை தானே? நான் எங்க அப்பா பெத்த பிள்ளை இல்ல. ஏய், நீ பிரமாதமா பேசுறியே. பிரமாதமா பேசலையே. போதுப்பா, கத்தாதுப்பா. எனக்கு இது போதும். எனக்கு இது பத்தாது. உனக்கு நான் வேலை கொடுத்துட்டேன்.
நீ எனக்கு வேலை கொடுக்கல. காலையில வேலைக்கு வந்து சேர்ந்துறா. காலையில வந்து கடையில வேலைக்கு சேர மாட்டேன்டா. ஓஹோ, நீ உள்ள போடி. நீ உள்ள போகாதடி. அவ ஏன் பொண்டாட்டி? அவ உன் பொண்டாட்டி இல்ல. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல தெரியும்ல? உங்களுக்கு எனக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு தெரியும்ல? டேய், ஏன் பொண்டாட்டி உனக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல. குடும்பத்துக்கு குண்டு விளையாடுறானே. நான் வாய மூடாம பேசிக்கிட்டு இங்கே நான் இருப்பேன். என்னங்க இருந்தாலும் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். பேசினா பதில் பதில் பேசிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் நேரம் பேச மாதிரி தான் எந்திரிச்சு ஓடி போயிடுவான். மண்டே தூக்கம். என்னிடம் மயக்கம். நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கடையில் ஆறு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாத்தியா? மத்தியானம் ஆயிடுச்சுப்பா. மத்தியானம் இன்னும் ஆகலப்பா. கடை துறக்கணும்ப்பா. கடையை துறக்க கூடாதுப்பா. என்ன நீ ராதிச்சுங்க பசிக்குதா? நான் ஒரு ஐடியா பண்ணி உனக்கு பரோட்டா வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி நீ ஒரு ஐடியா பண்ணி எனக்கு பரோட்டா வாங்கி கொடுக்குறியா? என் கொண்டாட்டிக்கு நீ ரெண்டு பரோட்டா கொடுக்க கூடாதா? வீட்டுக்கு போற? நான் எப்பவுமே வீட்டுக்கு போக மாட்டேன்ப்பா. ராத்திரி நேரத்துல கட்டுல தூங்க மணிய பொண்டாட்டிய கால் மாட்டுல படுக்க போட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம வாய குடுத்து தெருவுல போறத வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன். போயிட்டேனா? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏதாவது கேளுங்க. கேட்க மாட்டோம்டா. கேட்கணும்டா. நாங்க குடும்பம் நடத்துற இடம்டா. நீங்க குடும்பம் நடத்துற இடம் இல்லடா. எங்க வீட்டை விட்டு நீ போகணும்னா நாங்க என்னடா பண்ணணும்? 100,000 ரூபாய் கொடுங்க. 1,00,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போறது? அந்த பாலா போன கடையை வித்து கொடுங்க. நீ அழகடி எதிர்பார்க்கிறாடி ஆல்ரெடி. எந்திரிச்சு வந்து கூப்பிட சொல்ற எந்திரி. இந்த ரெண்டு மண்ணு என்கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறேனே. குடும்பத்தோட கும்பிட்டு விழுக சொல்ற விழு. நம்ம சைக்கிள் மாதிரி இருக்க. நம்ம சைக்கிள் தான் இங்க. அண்ணா, இந்த சைக்கிள் யார் நிறுத்தினதுன்னு பாத்தியானா? நான் பாக்கலையப்பா. நீ பாத்தியானா? நான் பாக்கல கட்ட. ஏய் கருணா, வேலு எப்படிப்பா இருக்கிற? ஏன் இங்க நின்றுட்டு இருக்கிற? யாருன்னா வராங்களா? இல்லப்பா, உன்னை பார்க்க தான்ப்பா நின்றுட்டு இருந்தேன். தப்பா நினச்சிக்காத. சைக்கிள் எனது. 5 நாளைக்கு மட்டும் தான் திருடு போச்சு. இது உன் சைக்கிளா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, செட்டியார் கொடுத்தது. வாங்கின கடன் கூட திருப்பி கொடுக்க முடியல, அதுக்குள்ளே திருடிட்டானுங்க. நானும் ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து தான் வாங்கினேன். என்கிட்ட திருடினவன் உங்ககிட்ட வித்துட்டு போயிட்டானா? ஏன்ப்பா, நீ போன வருஷமே ஃபாரஸ்ட்காரன் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எங்க வருஷம் வருஷம் செலக்ட் ஆகிறேன், லட்சக்கணக்கில் பணம் கேட்குறேன். அதான் சைக்கிளில் வர ஓட்டியாவது பணம் சேர்க்கலாம்னு ஒரு வாரமாக வர ஓட்டுறேன். நீ என்னப்பா படித்தவன் சைக்கிளில் வர ஓட்டுறேன்னு சொல்கிற? படித்தா என்ன, பணத்துக்கு எங்கே போகிறது? நீ ஏன் சைக்கிள் வாங்கின கடனை கழிக்கலங்கிற? அட சைக்கிளை விடுப்பா, சைக்கிள் என்ன பொழைக்க முடியாதா? இப்போ கூட சைக்கிள் தான் இல்லை, தலையில் வர சுமக்கல. இந்த சைக்கிளை நீயே வச்சுக்க, படித்தவன் சைக்கிள் ஓடுனா தான் கௌரவமாக இருக்கும். நான் அப்படியே தலைமையில் தூக்கிறேன். ஏய் என்னப்பா யோசிக்கிற? ஒன்று பண்ணலாமா? நான் ஒரு நட ஓட்டிட்டு உங்ககிட்ட தரேன், நீ ஒரு நட ஓட்டிட்டு என்கிட்ட தா. நம்ம ரெண்டு பேருமே ஒரே சைக்கிள் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்ற? ஓகேவா? படிச்சாலும் படிச்சாலும் தான். ஏன்டா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஆமாப்பா, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நம்ம ஊர் பசங்க ஏதோ பரிச்சைலாம் எழுதி வேலைக்கு போறானுங்களே, அது மாதிரி போற வேண்டியதானே? இல்லை வேலு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகிறது தான் என்னுடைய கனவு. இதை போய் வண்டியில் ஏற்றினா தான் மிச்சம் 5,000 வாங்க முடியும்டா. ஏய் சீக்கிரம் வேலையாகட்டும்டா, முடியறதுக்குள்ளே வண்டியில் ஏற்றணும். நான் அந்த 4 துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் சார். சார், இன்ஃபார்மர் சொன்ன ஸ்பாட் இதுதானே? ஆமாம் சார். அறுக்க நிறுத்துங்கடா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா. Thank you.
என்ன சார் இந்த பக்கமா வந்தேன், தண்ணி தேகமா இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி கூட சார். கொஞ்சம் தண்ணி ஓஹோ, கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? எட்டு நாள் ஆச்சுங்க சார். கல்யாணம் முடிச்ச கையோட வாங்கின கண்ணாடிக்கு உங்க அப்பா செம்மர வட்ட போயிட்டானா? தெரியலிங்க சார். மரவட்டின இடத்துல உங்க அப்பனை கைங்காலமா பிடிச்சேன், தப்பிச்சிட்டான். உங்க அப்பனுக்கு பதிலா நீ என் கூட வா. உங்க அப்பா வந்த உடனே உடனே அனுப்பிச்சிடுறேன் சார். கத்தால நானே எங்க அப்பனை கூட வந்து விட்டுறேன் சார். தப்பாடுறா, வெளியே அதிகாரிகள்லாம் இருக்காங்க, மரியாதையே என் கூட வந்துரு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியை சேர்த்து கூட்டி போக வேண்டியதா இருக்கும். கட்டாயமா நானே கூட்டு வந்துடுறேன் சார். இப்ப நீ வரப்போறையா இல்லையா? கத்தால எங்க அப்பா வந்துச்சுன்னா மறக்காம வர சொல்லிடு. வாடா. ஏய், நீங்க வர போய் கதவை இழுத்து மூடிட்டு படு. வாடா. கப்பு கப்பு நாள் இழு. பாரசுக்கார பையனை கூட்டு போயிட்டானா என்ன? நாளை காலைல முதலாளியை கூட்டிட்டு பையனை கூட்டு வர வேண்டியதான். அது வரலங்களா சார்? வண்டில தான் இருக்கான், சட்டை இல்லாம கூட்டு போயிட்டேன்ல. உன் சட்டை எடுத்துட்டு சொன்னான். நானா? நான் வரல. நீ சட்டை கொடுத்துட்டு வந்துருமா, புரிஞ்சுதா? போ. போலாமா? எங்க சார் வண்டியவே காணோம், நான் வரல. அங்க பாருமா, வண்டி நிக்குதா, வா. புருஷனை தேடுறியா? ஆமாங்க சார். அவனை ஒண்ணு நாங்க முழுங்கிற மாட்டான். வயசு என்ன? உன்னதான் கேக்குறேன், வயசு என்ன? 5 வயசுங்க சார். போயும் போய் இந்த திட்டு பையன் தான் உனக்கு கிடைச்சானா? எங்க அத்தை பையன் சார். அத்தை பையன். காலையில அவங்க அப்பா வந்த உடனே விட்டுறேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். ஆமாங்க சார். அதுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டான். தப்பிச்சிட்டானா? இப்பதான் வண்டியில இருக்கிறான்னு சொன்னீங்க. வண்டியில தான் இருக்கான், தப்பிக்க பார்த்தான், கோவத்துல ரெண்டு தட்டுனேன், செத்து போயிட்டான்.
போயிட்டாரோ? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி கொண்டு வந்து கண்டுட்டீங்களே. புருஷன் அடையாளம் காட்டுறதுக்கு தான் இங்கே வந்தேன். மீறி எங்கள் பேச்சை கேட்கலன்னா இவன் நக்சலுன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தையே உள்ள தெளிவோம். ஜாக்கிரத, நீ வேற சின்ன பொண்ணாக இருக்க, அடுத்து ஒரு கல்யாணம் கூட கட்ட முடியாது. புரிஞ்சுதா? எந்திரி. ஜனங்க எப்படியெல்லாம் முன்னேறிட்டு இருக்கான்னு பார்த்தியடா. ஒரு சாதாரண வாட்ச்மேன் அவன் பையனை வாத்தியார் ஆக்குறான், வாத்தியார் அவன் பையனை டாக்டர் ஆக்குறான், டாக்டர் அவன் பையனை பெரிய பெரிய படிப்பு படிக்க ஃபாரினுக்கு அனுப்புகிறான். இந்த விஞ்ஞான உலகத்தில் நமக்கு மட்டும் முப்பாட்டங்காலத்திலிருந்து காடும் கொடுவாளுமாகவே வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த வாழ்க்கை முறையை மாற்றி தீரணும்டா. கர்ணா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலடா. ஆனால் ஒன்றே ஒன்றா, அதை மாத்திரம் இதை மாத்திரன்னு தின்றதில் பேளாதீங்க, பேளறதில் தின்னாதீங்க. என்ன போடா? டேய் 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 கர்ணா, இதனால் ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, நாளை காலையில கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ, முன்சிப்பு எல்லாம் இங்க வர்றதுனால ஊர் ஜனங்க யாரும் வேலை வெட்டிக்கு போயிடாம பொது இடத்துல கூடணும். இது கலெக்டர் உத்தரவு. என்ன வட்டி சொல்றது? உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற 4வது கலெக்டர் தான். உங்க குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம், ஹாஸ்டல், நீங்க சுயமா தொழில் பண்றதுக்கு வேண்டிய லோன், மழை கொழுகாத காங்கிரீட் வீடு எல்லாம் கட்டி தரோம். என்ன சொல்றீங்க? பயப்படாம பேசுங்க. உங்களை மிரட்டுறதுக்கான இல்ல ஐயா. எங்களுக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நீங்க கொடுமையான மிருகங்கள்னு சொல்ற எல்லாத்தோடையும் தான் ஐயா காலங்காலமா வாழ்ந்துட்டு வர்றோம். தொழில் பண்ண லோனு தரேன்றீங்க, எங்களுக்கு என்னையா தொழில் தெரியும்? இந்த காட்டையும் மரத்தையும் விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க ஐயா. அதுக்காக நடுக்காட்டை உட்காந்துருப்பீங்க சொல்லியா? சொல்றேன் சார். ஆமாப்பா, காட்டில் இருக்கிற செடி கொடியெல்லாம் ஆடு மாடு வச்சு வச்சுருங்க, அப்புறம் எப்படி காடு வளரும்? அதுவும் இல்லாமல் கட்டக்கடத்தவங்களாம் உங்கள் ஊரில் அடைக்கலாம் தருவீங்க. ஐயோ இல்லைங்க ஐயா. கலெக்டர் ஐயா, நாங்களும் உங்களை மாதிரி எல்லா கவர்மெண்ட்காரங்கிட்டையும் சொல்லிட்டோம், எல்லாம் இதை தான் சொல்கிறாங்க. இங்கே நான் தான் ஐயா கிட்ட பேசிருக்கிறேன்ல, முன்ன விட்ட பண்ணா மாதிரி முந்தி முந்தி ஓடியாந்துடுறேன். என்ன மெஞ்சிடத்தனம்? இருங்க பெரியவரே, நீ சொல்லுமா. யார் யாரோ ஊர் பேர் தெரியாதவங்கனாலாம் காட்டுக்கு அதிகாரியாக வரான், ஆனால்
எங்கூருக்கார பசங்க எம்முட்டு பேர் வாட்டம் சாட்டமா இருக்கிறாங்க. அவங்கள பத்து பேர் காட்டுக்கு அதிகாரியா போட்டா எந்த திருட்டு பையனாவது உள்ள வந்துருவானா? தா இவரு அன்னைக்கு யானை வருதுன்னு சொன்னதுதான் விட்டாரு பாரு ஜீப் எடுத்துன்னு ஒரு ஓட்டம். அன்னைக்கு போனவரு தான் இன்னைக்கு தான் வராரு. இவர் என்ன நம்பி காட்ட கொடுக்குறீங்க? சும்மா இருக்க மாட்டேன், பொய் சொல்றாங்க சார். இது பாருமா, இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்ல, புரியுதா? அப்படின்னா சட்டத்தை மாத்துங்க. எப்படிங்க வந்தா எல்லாக்காவும் மாற சட்டம்? ஏன் எங்களுக்காக மாறாதா? இல்ல மனசு இல்லையா? இதை பாருங்க பெரியவரே, இன்னும் ஒரு வருஷம் டைம் தரேன், நீங்களும் மலையை ஓட்டி கீழே இறங்கிடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு எப்படி இறக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஐயா சக்தி வாய்ந்த சாமி அமைதியாவா? என்ன விஷயமா வந்த சாமி? என் ஜதால கூட்டு வந்துக்கிறேன், சீக்கிரமா வேலை கிடைக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணும். உன் ஜதால கூட்டிட்டு போ, உன்னை பார்க்க விரும்பல. அந்த பழத்தை எடுத்துட்டு போ. அண்ணாமலையாரே உண்ணாமலையாரே, யாரு மேலே ஆசைப்பட்டான்? பொண்ணு மேல ஆசைப்பட்ட போராடே. நாடு விட்டு நாடு போய் செஞ்சதில்ல யாவாரம், நாள என்ன ஆகும் முன்னு எட போட மாட்டோமே, காட்ட நம்பி வாழும் நாங்க பவுசோட வாழ்வோமே. இருப்பதை வச்சு பொடைக்கிற எங்க சனங்களை செய்யவும் முடியாதே, துக்கம் எங்க பக்கம் வந்த சரி ஏதும் கிடையாது. யாரும் இல்ல
கணக்குகள் இல்ல, கணக்குகள் இல்ல, கணக்குகள் இல்ல, வழக்குகள் இல்ல, சடங்குகள் இருக்குது பல நூறு. வாரம் போல வாழும் எங்க பாதமன் திருநீர். என்ன பாத்துட்டு வண்டியில சார், வண்டியில என்ன லோடு? தேங்காய் லோடு சார. தேங்காய் லோடா சார்? வேலூருக்கு லோடு எடுத்துட்டு போறேன் சார். அப்சானு சார், செக் பண்ணுங்க. அதுல செக் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல சார், வெறும் தேங்காய் லோடு தான் சார். சார் இது வெறும் தேங்காய் தான் சார், என்ன நம்புங்க சார். ஏய் பேசமாடா சார். அதுல ஒண்ணு இல்லங்க சார், தேங்காய் தான் சார். ஏய் மல்லி பண்ணில்ல, வண்டில ஏதோ மூட்டை தெரியுது பார், என்னன்னு பாரு. ஏய் சார், வண்டில தேங்காய் லோடு என்ன சேரதுக்காக சந்தன மரத்தை வெட்டி திட்டுவியா சார்? எனக்கு வேற வழி தெரியல சார், ப்ளீஸ் சார். என்னடா சொல்றேன், ஆமா சார், இவ்வளவு கட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். சார் சார் சார், என் லைஃப் உங்க கையில தான் சார் இருக்கு, ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அப்ப ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா இல்லன்னா அண்ணன் தம்பி யாராவது சரண்டர் பண்ணு, உன்னை விட்டுறேன் சார். அப்பா இல்ல சார், அண்ணன் தம்பி இல்ல சார். சார் என் ஃப்ரெண்ட் வேலுன்னு ஒருத்தன் இருக்கான் சார். வேலுவா? ஒத்துக்கானா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். கொஞ்ச நேரத்தில் ஆளோட வர. கருணா, என்னடா இந்த நேரத்தில், அதுவும் நடு சாமத்தில் பேண்ட் சோக்கையோட? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்றியா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுண்டா, ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. பிரச்சனையா? சொல்கிற வா, வாடா. என்னடா கம்முன்னு வர, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன, சொல்கிறா. சந்தன கிட்ட திருடிட்டா, ரேஞ்சர் என்ன புடிச்சிட்டா? கட்டையா விட்டுருங்க அருகில் உனக்கு. அடி, என்ன மாதிரி படிச்சுட்டு எல்லா தகுதி இருந்து பணம் தர முடியாம வேலை கிடைக்காம போற பத்தியா? அவனுக்கு தானே தெரியும் வழி, லட்ச லட்சமா கேட்கலான். எப்படா வந்து பணம் பைத்தியம் படிச்சதுனாலயா? உன் வாத்தியார் பாடப்புத்தல இதான் எழுதி வச்சிருக்கானா? உனக்கு
என்ன சொன்னாலும் புரியாது. நான் கிளம்புறேன். ஏய், என்ன என் மேல கேஸ் போட்டான்னா நீ கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. உங்களை மாதிரி காலத்துக்கும் தலை மேல விறகு தூக்கி தாண்டா வாழணும். எனக்காக நீ அரெஸ்ட் ஆகு. ஒரு வாரத்துல உன்னை நான் வெளியில எடுக்கிறேன். என்ன நம்புடா. வாடா. இரே, எங்க அம்மாட்ட சொல்றேன். அம்மாட்ட காத்தால நான் சொல்லிக்கிறேன்டா. ரேஞ்சர் காத்துட்டு இருக்காரா. வாடா பிளீஸா, நம்புடா. நான் எடுக்கிறேன்டா உன வெளியில. வாடா. டேய், என்ன இருந்தாலும் நீ மரத்தை வட்டி இருக்கடா. நாமளே மரத்தை வட்டு தப்புடா. வெளு, வண்டியில பின்னாடி உட்காந்துக்கோ. கர்ணாக்கு பதிலா நீ வரியே, உனக்கு ஒன்றும் பயமா இல்லை? எனக்கு என்ன பயம்? நான் என்ன கட்டையா திருண்ண? என்னடா இவன், நானா சந்தன கட்டையா திருண்ணன்னு கேட்கறான். டிஎஃப்ஓ கிட்டே இதே சொன்னான்னு வச்சுக்கோ, உன்னால நானும் மாட்ட வேண்டியிருக்கோம். சிக்கல்ல மாட்ட விட்டுரு போல இருக்கு. அதான் சார், எனக்கு ஒன்றும் புரியல. ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சார் வந்தான். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வண்டியில் ஏறு. எத்தனை டன்னியா இருக்கும்? 3 டன் இருக்கு. மரத்துக்கு என்ன வயசு இருக்கும்? 25ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கீங்க. ச்சே, எல்லாம் நல்ல நடுத்தரமான மரம். இவன் தான் சார். டேய், காட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து தின்னுவீங்க. அது 10 கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு சந்தன மரத்தை எல்லாம் கலத்துலியா? உன்னோட கையை வச்சு ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சட்டத்தை விடுங்க. சேர்ந்தேன். ஓகே ரேஞ்சர், நாளைக்கே டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரி, வரட்டுங்களா? ம், செட்டியார். என்னப்பா கடையில வர போடுவானே அந்த வேலை பையன்? அண்ணனோட திருடி பாரஸ்ட்ல மாட்டிட்டானா? சமத்த பின்னி எடுத்துட்டாங்க. அது ரொம்ப நல்ல பையனாச்சப்பா. அட, நீங்க ஒண்ணு பணத்தாசை யார விட்டுச்சு? என்னமா சொல்லிட்டு இருக்க?
வாசிச்சீனே எனக்குள்ள பொழுதோன ரசிச்சேதா பசி மறந்து போய புள்ள ஆகாய மழகில்ல பூலோகம் அழகில்ல ஓம் போல ஏதோ இங்க அழகே இல்ல பாப்பா அதுச்சி அடியில ஒண்ணுக்கு ரெண்டு எல்லாம் போயிட்டாப்ல கொஞ்சம் தண்ணி பிடிச்ச அந்த கழுவி விடுறியா ரசிச்சேதா பசி மறந்து பயப்புள்ள என்ன மாங்காயா கொஞ்சம் கூட மூச்ச பாரு தம்சே குடிச்சுக்க உனக்கு இன்னும் அந்த வியாதி போலியா? ஒரு மண்டலம் மறந்து சாப்பிட சொன்னே. சாப்பிட்டியா? சாப்பிடல. சரக்கடிச்சு விட்டியோ? மூளை முடுக்கெல்லாம் சாராய கடையை திறந்து வச்சா? நீ மட்டும் என்ன பண்ண போற? நீ தான் வேலுவாப்பா. ஏய்யா, ஏன் அவனுக்கு சரியா காது கேட்காதோ? ஹோட்டல என்ன சொல்லணும்னு சொல்லி கூட்டு வர மாட்டியாலோ? அடிச்சாங்களாப்பா? இவனை ஒரு 15 நாள் சேலம் சிறையில் அடைக்க உத்தரவிடுறேன். செட்டியாரு, ஏண்டா இப்படி ஒரு ஆண்டா சாம்பார் குடிச்சு உயிர் எடுக்கிறத விட காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னா வந்தவ வாக்கி ருசியா வடிச்சு போடுவாளா இல்லையா? ஏதோ நம்பி கல்யாணம் பண்ற செட்டியாரு. எதை நம்பி கல்யாணம் பண்றதா? வேலை கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீம்பா இருக்காயா செட்டியாரு? நான் கூட தான் 4 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போனேன். நீ அது வரைக்கும் அதே வேலையை தானே இருந்த? சோறு போடுறங்க
சோறு போடுறங்க இந்த சோறுன கேட்ட வாடா வாய் மூட்டு வாங்கயா போயா யோ குத்தாடி போ 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 பல்லக்கெல்லாம் உடைச்சி பேத்துடுவேன் ஒழுங்கா வடிச்சல இன்னும் சோத்த வாங்கின்னு சோறு போடுறங்க எதுக்கு நான் என்னைக்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு கெடுபடி ஆகுது புதுசா ஒரு கைதி கடலூர் ஜெயில இருந்து வராராம் அதனாலதான் இந்த கெடுபடி நான் சொன்னல புது கைதி இவர் தான் இங்க கியூலாம் நிக்க வேண்டியதில்ல தனியாக போய் வாங்கிக்கலாம் சட்டத்தை மதிக்கணும் எல்லாரையும் சீக்கிரம் அனுப்பிச்சுடு நீங்க வேணும்னா தனியா உட்காந்து சாப்பிடுங்களேன் வேணாங்க நான் மத்த கைதிகளோட ஒன்னா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் ஜட்ஜி கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டேன் நான் தனியா இருக்க விரும்பல சாப்பிடுங்க கூட்டம் கூட்டமா மக்களோடவே இருந்து பழக்கம் ஆயிடுச்சு என்னால தனிமை சிறையில் இருக்க முடியல அதனாலதான் ஜட்ஜி கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களோடவே இருக்கலாம்னு வந்துட்டேன் தம்பி கொஞ்சம் நவுந்து உட்காரப்பா தம்பிக்கு வீடு பிடிக்கிற பழக்கம் உண்டா இல்லைண்ணே நல்ல பழக்கம் வீடு சுயமரியாதை இழக்க வச்சுரும் நிச்சயமா தம்பி அண்ணாமல ஒரு பீடி இருந்தா கூட பாருண்டு இழி இழுக்கிறதுக்கு கொடுக்க முடியாது போயா எங்கிட்ட இருக்கிறது ஒரே பிடிதான் ஏன் தாத்தா ஊர்பட்ட தத்துவம் பேசுற போய் போய் எச்சி பிடிக்கு பிடி கஞ்சிர நான் தான் சொன்னேன்ல பீடி சுயமரியாதை இழக்க வச்சுருன்னு எத்தனை செக் போஸ்ட் போட்டாலும் மரம் திருடுறவங்களை தடுக்கவே முடியல இல்ல மரம் திருடுறவங்களை பார்த்து நம்ம பயப்படுறோமா இந்த இன்ஃபார்மருங்கெல்லாம் என்ன பண்றானுங்க தகவல் சேகரிக்கிறோன்ற பேர்ல சின்ன வீடுதான் அதிகம் முக்கியமான ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்கு நாலஞ்சு பேர் மேலே நம்ம டிபார்ட்மெண்ட்டும் அவங்களை கண் வச்சுட்டு சார் அவங்களை சந்தித்து கொஞ்சம் பணம் தரோம் ஆடு மாடு தரோம் லோன் தரோம்னு சொன்னோம்னா புரோக்கர்களை கட்டி கொடுத்துருவோம் சார் புரோக்கர்களை பிடிச்ச 15 நாளில் எல்லா மரவட்டங்களையும் பிடிச்சலாம் சார் அது உங்க ஊர் ஆளுங்களாம் ஒத்து வருவாங்களா நிச்சயமாக ஒத்து வருவாங்க சார் என்னடா குருணராசு சாம்பார் குடிச்ச ஏப்பமா ஏண்டா உங்கள் அப்பாவையும் ஆத்தாலையும் சின்ன வயசுலேயே மேலே கிளப்பி விட்டேன் வீட்டில் 95 வயசு கிளவி கிடக்கு அது முந்தா நாள் வந்து என் முழங்காவில் கட்டி பிடிச்சிட்டு அழுகுது எதுக்கு உங்க காலை பிடிச்ச அழுக்கு எதுக்கு அழுகுது இந்த எரும மாட்டு பையன் ஒரு நாளைக்கு 7-8 முறை சோறு கேட்கறான் என்னால சமைச்சு மாள முடியல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க நான் விடுதலை வாங்கிக்கிறேன்னு சொல்லுது எதை நம்பி கல்யாணம் பண்ற சட்டியார எதை நம்பி கல்யாணம் பண்றதா எத்தனை பேர் குழப்பு குழப்புன்னு குழப்பி விட்டாலும் கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்காயா இவன் தான் என் மனசன் சகன சுண்டல் சாப்பிடாம அப்படி என்ன யோசனை இல்ல தம்பி ஒருத்தன் ரெண்டு இழிலுக்கே தொண்டி பீடி கொடுக்குறன்னா இந்த சுண்டல் கொடுத்தாதான் அவன் பீடி கொடுப்பான் உன்னை இழந்தால்தான் உன்னை பெற முடியும்னு இதை தான் சொன்னாங்களான்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க என்னத்துக்கு நான் ஜெயிலுக்கு வந்தீங்க ஏதாவது திருட்டு வந்தீங்களா இல்ல தேங்காய் மாங்க திருந்தீங்களா இல்ல தம்பி ஆடு மாடு ஏம்பா ஆடு மாடு திரண்டா தான் ஜெயில கொண்டு வந்து போடுவாங்களா இல்லன்னா உள்ள கொண்டு வந்து போட மாட்டாங்களா இன்ன என்னத்துக்கு போடுவாங்க அவர் ஏதோ எழுதினாரா உள்ள கொண்டு வந்து போட்டு எழுதினுக்கலாமா ஆமா நல்ல வேலை எனக்கெல்லாம் எழுதப்படி தெரியாதுண்ணா கர்ணா என் பையன் சாவுக்கு அப்புறமா நான் காட்டு பக்கமே போறதில்லப்பா ஏதோ உன் புண்ணியத்தில் ஃபாரஸ்ட் காரனை விட்டுட்டாங்கன்னா போதும்ப்பா உங்க எல்லாரும் எங்க அப்பாத்தான் டிஎஃப் கிட்ட பேசியிருக்கேன்
எந்த புரோக்கர் எந்தெந்த லாஜில் இருக்காங்க, எங்கெல்லாம் மரம் வெட்டுறாங்க, இதை மட்டும் சொன்னால் போதும். நீ ஐயா விட்டாங்க, நீங்கள் ரெடியாக ஏன்னா நீங்களாம் போய் பார்த்துட்டுவாங்கண்ணா. நான் கிளம்புறேன், எனக்கு பவுர் ஒரு மாதிரி ஆகுதுண்ணா. கொஞ்சம் இரு பார்த்துட்டு போகலான்டா. போனா அது வரைக்கும் தாங்காதுண்ணா. இவங்க தானா? ஆமாம் சார். வர சொல்லு. சரிங்க சார், வாங்க. உங்கள் எல்லாரையும் சார் கூப்பிடுறேன். அந்தாலும் எங்கே போகிறான்? அவனுக்கு வயிறு சரியில்லையா? வயிறு சரியில்லையா? யோ யோ, எங்கேயா போகிற? ஏன்பா விடுப்பா, கத்தலேருந்து வயிறு சரியில்லை எனக்கு. யோ, உள்ளே பாத்ரூம் இருக்கே, அங்கே போகலாம். வா, அந்த கருத்தில் நமக்கு போக தெரியாதுப்பா. யோ, எல்லாம் பழகிக்கலாம். வாயா, விடுப்பா. பாரஸ்காரனை பார்த்தா வயிறே கலங்கிடுச்சுன்றா. நீ பார்த்துக்கிறியா? போயா, நான் டியோ போயிட்டு பேசுறியா? எல்லாம் போயா, போயா. வணக்கங்க ஐயா. கருணா, உங்க எல்லாரையும் பத்தி சொல்லிருக்காரியா? நீங்க எல்லாம் வெறும் கூலிக்கு மரத்தை வெட்டுறவங்க. உங்க அறியாமையையும் வறுமையையும் முதலாளிங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரோக்கர்களை பிடிக்கிறது உங்க உதவி தேவைப்படுது, புரியுதா? கவர்மெண்ட் நம்புங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யும். வாவடிப்பா. வணக்கம். அப்புறம் சொல்லுவடியப்பா, ரொம்ப நாளா ஆளைய பாக்க முடியல, என்ன திடீர்னு? ஒண்ணுல மாலாலே, ஒரு 25,000 அட்வான்ஸ் என்ன சந்தன வெட்டில ரெடியா இருக்கு மாலாலே. நீ கேட்டினா உனக்காக லட்ச லட்சமா கூட கொடுப்பேன். நீ என்னடானா 25,000 வந்து நிக்கிற? இந்த புடி புடி சார், புடி சார். சூப்பர் சூப்பர் சார், அந்த வண்டியில ஏறுங்க சார். எப்படித்தான் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணாலும் அப்பவும் 15,000 தொங்குது. செட்டியார, வேலை முடிஞ்சோட காசு கொடுப்பீங்களா? என்னவே பல்ப எரிய வச்சு காமிடா. சம்பளம் வேணுமா? சம்பளம் வேலையை முடிஞ்சோடனே பழைய சோறு போட்டு வீட்டுக்கு அனுப்ப போறேன். சம்பளத்தை எதிர்பார்க்கிறேன் நமக்கிட்ட. செட்டியார, வேலை கிடைச்சிருச்சு எனக்கு. குருணராசு, கொளுத்தி எடுத்துட்டியடா. தன்னம்பிக்கை இருக்கிறவன் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிப்பாடுறதுக்கு நீ ஒரு உதாரணம். வேலை கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அதை நம்பி கல்யாணம் பண்றது செட்டியாரு. செட்டியார, பல்ப் பீஸ் போயிடுச்சு. எங்கே கல்யாணம் பண்ணா மானம் மல்லாக்கப்படுத்துறமோனு பயந்துகிட்டு ஊருக்குள்ள கவரமாவே தெரியற. போடி போடி ஊத்த சிரிக்கி. எவ்வளோ அழகு இருக்கு பாரு. ஏய், ஏன் அழுவுற? நான் ஒன்றும் அழுவல. தூ, மூஞ்ச பாரு. பள்ளிக்கூடத்துக்கு போலையா? நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன். சேலம் பஸ்ஸை பார்த்தனா மனசு கேட்கல. இந்த பாரு, நீலாம் இங்கே வரக்கூடாது. என்ன, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான் மறந்துட்டேனே. நீ டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணி 1 month இருக்கும்ல? ஆமா சார், 1 month மேலே ஆயிருச்சு. இன்டர்வியூ கார்டு வந்துருச்சா? இதுதான் சார் வந்துச்சு. இன்டர்வியூக்கு இப்பல இருந்து ரெடி ஆனதா கரெக்டா அடிக்க முடிக்கறானே. ஓகே சார். நாளை இருந்து ஆபீஸ்க்கு வரவேனா? டெய்லி ஒரு 10 km ஆவது நடந்து பிராக்டீஸ் பண்ணாதான் செலக்ஷன்ல 1 km நடக்க முடியும். ஃபிட்னஸ் பாத்துக்கோ. ஓகே சார், கண்டிப்பா சார். வரப்பா
பாருங்க எங்க போயிட்டு வந்தானு கேளுங்க. நீ எங்க? ஆ அப்பா, சேலம் ஜெயில் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஜெயில அது எப்படி உனக்கு தெரியும்? காலையில நான் ஸ்கூல் போகும்போது வேலோட அம்மா வந்துச்சா, நான் சேலம்லாம் போனது இல்லம்மா, எனக்கு வழியெல்லாம் தெரியாது, கூடவான கூப்பிட்டுச்சா அதான் போயிட்டு வந்தேன். வேலுலப்பா கம்பிக்கு அந்த பக்கமா நின்னுட்டு இருந்தான், பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சுப்பா. பாவமா இருந்துச்சு, பல்லுக்கெல்லாம் உடைச்சு போடு, படிக்க பிள்ளை ஜெயில போய் கால வைக்கலாமா? நீ எதுக்கு அங்கெல்லாம் போன? ஏன் திட்டுற? நான் என்ன பண்ண? தள்ளு ஆம்படியான பொண்ணாட்டியும் கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. என்னங்க இவ? சொல்லுண்ணா. என்னடா ஜெயில போய் வேலுவை பாத்துட்டு வந்தேன்னு எங்கிட்டே சொல்றா? தப்பு பண்றவளா இருந்தா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையாடா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. எதுக்கு அவளை பத்திரமா பாத்துக்க? மறந்துட்டேனே சார், இன்னைக்கு பிறந்த நாள் சாக்லேட் எடுத்துக்கங்க. நல்லா இருமா சார. என்னம்மா? வேலுக்கும் கொடுத்துருங்க. குடும்மா நான் கொடுத்துறேன். சித்தப்பா என்ன பாத்துட்டாரு, கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லிடுவாரு, அத நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஜெயிலருங்க நினைச்சா கைதிகளை என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம். நான் பாத்துக்கிறேன், என்ன பத்தி நீ கவலைப்படாத. சார் ஏதோ வயித்து பொழப்புக்கு விறகு கிடக்குறோம் சார், எங்களை விட்டுருங்க சார். எப்ப பாரு இதே சொல்லிட்டு எப்படி போடுறது? கர்ணா நீங்க கொஞ்சம் வாக்கண்ணு. என்ன கொஞ்ச ஆளும் ஜெயிலுக்கு போயிட்டான், சோத்துக்கே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன்பா. இது ஜதாலா, அந்த திருட்டு பையனுக்கு ஜதாலா? இப்படிதான் ஊர்ல சொல்லிட்டு தெரியுத? போ அப்படி ஓரமா நெல்லு. ஐயாட்ட சொல்லி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட சொல்றேன். எப்ப என் பிள்ளைய திருட்டு பையன்னு சொன்னியோ அப்பவே என் ஜென்மமே செத்து போச்சுடா. உன் மன்னிப்பு வேணா ஒண்ணு வேணா போடா. இதெல்லாம் என் புள்ள மாதிரி நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? சார் டிஎஃப்ஓ சாரை சந்திச்சு சார், இன்டர்வியூக்கு ரெடியாக சொல்லிட்டார் சார். வேலு ஜாமீனில் வெளியே வந்து டிஎஃப்ஓ சந்திச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை சார். சரி நான் பார்த்துக்கிறேன். என்ன ஐயா அதிகாரிங்க யாரும் வரலையா? ஐயா வந்திருக்காங்க ஐயா. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கோபால், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கோபால், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கோபால். இவர் ஜாமீன் மனு மேலே பரிசீலனை பண்ண கேட்குறீங்க, என்ன காரணம்? ஐயா சமீபத்தில் எங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியில் 10 மான்கள் காணாமல் போயிடுச்சுங்கய்யா. மான் திருந்த கும்பலில் இவனை ஒருத்தனாக இருப்பான். எங்கள் சந்தேகம், புள்ள ஒரு செடியை கூட விட்ட மாட்டாங்க. புள்ள பிடிக்கிறதுக்காக தனி டீம் அமைச்சு தேடிட்டுருக்கேன் ஐயா. இந்த நேரத்தில் வேலுவை வெளியில் விட்டால் சாட்சிங்களை கலைச்சிருவார்னு சந்தேகமாக இருக்குங்கய்யா. அதனால் அவருடைய காவலை நீட்டிக்குமாறு தாழ்மடன் கேட்டுக்கிறேங்கய்யா. அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் குற்றம் சாட்டப்பட்ட வேலுவுக்கு மேலும் 15 நாட்கள் காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவிடுகிறேன். யோ யாரியா நீயே? இந்த மாதிரி சாதாரணமான கேஸுக்கெல்லாம் இவ்வளவு நாளாக ஜாமீன் கொடுக்காம இழுத்தடிக்கவே மாட்டாங்கய்யா. வேலு உனக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்குதுயா, பார்த்துப்பா ஜாக்கிரதையாக நடந்துக்க. சூப்பர் சார், எதிர்பார்க்கவே இல்லை சார். கர்ணா டேய், சரி சரி வண்டியடு. கர்ணா அவனே அவன்தான் உன்னை அன்னைக்கே திருட்டு பையன் சொல்லிட்டானே. திருட்டு பையன் சொன்னான். ஏ கர்ணா படிச்சவன், அவன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுதான் நான் பழி ஏத்துக்கிட்டேன். எங்க அம்மா கிட்ட என்ன திருட்டு போயின் சொல்லியிருக்கானா? நான் மான் வேட்டையார் இந்த கும்பலில் ஒருத்தனா இருப்பேன்னு சொன்ன அதிகாரிகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? ஒரு சாதாரண வாட்ச்மேன் தான் மகனை வாத்தியார் ஆகிறான், வாத்தியார் டாக்டர் ஆகிறான், அந்த டாக்டர் தான் மகனை ஃபாரின் அனுப்புறான். ஆனால் காலங்காலமாக நாம மட்டும் இந்த காட்டை நம்பியே வாழன்னு மானுவான்.
என்ன விலை கொடுத்தா இந்த வாழ்க்கையை மாத்தியே தருவேன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். வேடியப்பன், நம்ம இலக்கியத்துல காடுக்கு வேற என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு ரெண்டு மூணு சொன்னா போதும். காளியப்பன், ராஜா, மணி, கருணா, கால், கான், கானகம், அடரி, அரண், அரணி, புறவு, பொறை, பொழில், தெல்லம், அளவம், இயவு, பலவம், முளரி, வல்ல, நல்ல, விடா, இயல், வனம், ஆரண்யம், உதை, மில, இலும்பு, சுரம், பச்சை, பொதி, முலி, அணில், அரல், பதுகை, கடையம், காடு. Any questions? You can go. Thank you, sir. அவன் கெட்டவன் சார். ராஜாங்கிற பையனை செலக்ட் பண்ணிட்டா ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கிடைக்கும் சார். மணின்ற பையனுக்கு மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இருக்கு, அவனை செலக்ட் பண்ணா மினிஸ்டரையே திருப்தி பண்ண மாதிரி. இந்த சின்ன போஸ்டிங்க்கு ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் அதிகாரம். சரி, அந்த கேண்டிடேட்ஸுக்கு காட்ட பத்தின நாலேஜ் என்ன? ஜீரோ. எஸ் ஆனால் கடைசியாக வந்தானே ஒரு பையன் கருணா, அவன் என் கூட 1 மாதம் இன்ஃபார்மராக ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த பீரியடில் பல மரவெட்டுற கும்பலை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். காரணம், காட்டை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் தான். நம்ம கடமை என்ன, நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல வாழ்வியலை அமைச்சு கொடுக்கணும். ஆனால் அதை விட முக்கியமான கடமை நம்ம அனுபவிக்கிற இந்த இயற்கையை அப்படியே அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறது தான். மரம் வளர்ப்போம், காடு வளர்ப்போம் சும்மா போர்டில் எழுதி தான் வச்சுருக்கோம், ஒன்றுமே பண்ணலை. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னா இயற்கையை நேசிக்கிற அதிகாரிகள் வரணும், அவங்களால தான் காட்டை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி பையன் தான் கருணா. ஒரு நம்ம சாக்க நம்ப கேட்டாருன்னா கெடுத்து அவரை முறைக்கிறாங்கண்ணா. வேற என்ன பண்றது, அவனுக்கு கொடுக்கறத சாப்பிட்டுன்னு இருந்தோம். எல்லா பிளாக்லையும் கேட்டேன், யாருமே சாப்பிடல. அப்ப தூக்கு தண்டன் கைதிகள் எல்லாருக்கும் செய்தி போயிடுச்சு. நம்ம ஆளுங்க போட்ட சத்தத்தில் தகவல் பரவி யாருமே சாப்பிடல. ஏன்னா ஸ்ட்ரைக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு. நம்மளோட நோக்கம் ஸ்ட்ரைக் இல்லை, நல்ல சாப்பாடு. சூப்பரண்ட் ஐயா ஒரு வேலையா இருக்காங்க, மத்தியானம் நம்ம எல்லாரையும் பாத்துக்கிறது தான் அவரோட வேலையே. அவர் வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். போங்க. என்னங்க சாப்பாடெல்லாம் ஒழுங்க போறாங்களான்னு பார்க்க மாட்டீங்களா? இல்ல சார். போங்க. என்னத்த பாத்தீங்க? என்ன நந்தா, சாப்பாடு சரியில்லை போல இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த சமையல்காரங்களுக்கு லீவு கொடுக்கலன்னா கோத்த சாப்பாடு மேலே காமிச்சிருவானுங்க. அதான் இப்போ நல்ல சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். வந்துடும், வந்துடும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? மதியானம் நல்ல சாப்பாடு வந்துடும் நந்தா, எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிட்றோம். ஏன் ஒரு வேளை சாப்பாடு சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்க மாட்டீங்களா? இது உன் வீடு இல்லை, ஜெயில். இங்க நீ கைதி. ஒருவேளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னா என்னையவே சாப்பிட்டு பார்க்க சொல்றியா? நீங்க சொன்னதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கழுத்து போட்டு கொடுங்க, நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். தலையா வாட்டி அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார். நான் நம்புறேன். எல்லாரும் போய் சாப்பிடுங்க. போங்க.
ஏன்னா அன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் துண்டுல நிறைய பேரோட உழைப்பு இருக்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எல்லா சாப்பாடும் கீழே கொட்ட சொல்லிட்டீங்க. உரிமைக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நாளைக்கு உன்னை செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லா டிஎஃப்ஓகிட்டையும் பெரிய போராட்டமே நடத்த வேண்டியது. ரொம்ப தேங்க்ஸ் சார், நிச்சயமாக நீங்கள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார். ஓகே ஓகே. சின்னதாக ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன் சார். சொல்லு. இனிமேல் யாரும் காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு பேன் பண்ண போகிறேன் சார். என்னது சார், வயிற்று பொழப்புக்காக போகிறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன், யாருமே உள்ளே நுழையக்கூடாது சார். அவங்க காட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. இருந்தாலும் இது அவங்களுடைய வாழ்வாதாரம், உரிமை, அதை நம்ம தடுக்கூடாது இல்லையா சார். நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் சார். இவங்களை வச்சு தான் சார் மரவற்றவங்களுக்கு அதிகாரிங்க எங்கெல்லாம் போறாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தகவல் தெரியுது சார். இந்த மாதிரி ஜனங்களுக்கு நாம ஏதாவது செய்யலைன்னா அவங்களுக்கு உலகமே தெரியாம போயிடும் சார். சார் அப்புறம் மரவற்றவங்களை தனிமையாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த தடை நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். இன்றைய தினம் 18 போர் நடக்க வேண்டும். இந்த 18 போரின் கண்ணாக துரியோதன மகாராஜன் காந்தார தேசத்தை பரிபாலிக்க கூடிய ஜகுனி மகாராஜருக்கு கைத்தாமன் கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்தார். சென்ற இடத்திலே தர்மரோடு யுத்தம் செய்து தர்மர் கரத்தினால் ஜகுனி மகாராஜர் மன்னர்க்கும் மன்னரான மன்னதுரியோதனன் மன்னர் கோல் உபதாகினான். ஒய்யாமிரதாகவே மன்னர் கோல் உபதாகினான். என்ன தம்பி, யாராவது ஒரு பீடி இருந்தா கூட ரெண்டு இழு இழுக்கணும். ஒரே படப்படப்பா இருக்கு. சாக்கா வா, சூப்பரண்டைய கூப்பிடுறாரு, எந்திரிச்சு வா. வாயா. எங்க சார் கூப்பிடுறீங்க? அங்க என்ன பார்வை? வாயா. குடிக்க தெரியல. டேய், எல்லாரும் இத பாக்கணும், பாருங்கடா. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? கை நீட்டு சார். எதுக்கு சார் கையை கட்டுறீங்க? ஏண்டா ஜெயிலுக்குள்ள சார்? எதுக்கு சார் பீடி எல்லாம் பிடிக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பாட்டு பாடுறது வயசானோ சார். இதெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா அடிக்கிறது திரோக வேலை. சொன்ன அடிக்க வேணான்னு அடிக்க
ஏய் வேலு, ஏய் வாடா, ஏய் பச்சட்டா எந்திரி, ஏய் நீ வாடா, வா வா. ஏய், இனிமே எவனாவது பீடி பிடிக்கிறது அதிகாரிகளை எதிர்த்து பேசுறதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதே நிலைமை தான். ஜாக்கிரத, போடா போய் சாக்கனை தூக்கிட்டு வா, போ போ. பீடி பிடிச்சதுக்காக தான் அவர் அடிச்சாங்க, நீ நம்புறியா? என்ன மிரட்டுறதுக்காக தான், அதிகாரிகளை பகைச்சுக்கிட்டா உனக்கும் இதுதான் கதின்னு சொல்றதுக்காக தான் என் முன்னாடியே சாக்கணன்னு போட்டு அடிச்சாங்க. போராட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டா வெற்றி இல்லைன்னா தோல்வி, ரெண்டில் ஒன்று தான். சமாதானம்னு ஒன்று இருக்கவே முடியாது. நாம் சமாதானமாக போயிட்டா அடிபட்டவன் சரியாயிடுவானா? ஒன்று புரிஞ்சுக்க, உலக சரித்திரத்தில் எங்கெல்லாம் சமாதானம் முன்வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அதிகாரம் தான் ஜெயிச்சிருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் எல்லாருமே தனக்கான அதிகாரத்தை காட்டத்தான் முயற்சி செய்வாங்க. நீ அதிகாரத்துக்கு பயந்து அடிமையாக வாழ போறியா? அதை நீ தான் முடிவு பண்ணு. மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, இனிமே காட்டுக்குள்ள யாரும் ஆடு மாடு மேய்க்கவோ விறகு பொறுக்கவோ போக கூடாது. அதையும் மீறி போனா கடுமையான தண்டனை வழங்கப்படும். இது புதுசா வந்திருக்கிற ஆபீசர் கருணாவோட உத்தரவுங்க. இத ஒண்ணுதான் போடாம இருந்தான், அதையும் போட்டு தொலைச்சிட்டான் அந்த கருணா பையன். யோ, என்னைய உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கிற? நான் தூங்கல, தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமே நீ இந்த காட்டுல இருக்கக்கூடாது. உன் துணியில அள்ளிட்டு வெளியில போ. காடு என்னுடையது, என் அப்பன் முருகன் இருக்க சொல்றான், நான் இருப்பேன். நீ யார்? நான் தான் இந்த காட்டோட அப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போல உன்னை உதச்சி வெளியேற்றுவேன். என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறேன். நீ கெட்டவங்கிறது அன்னைக்கே எனக்கு தெரியும், அது வேலுவுக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும். அன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் கெட்டவன்னு உனக்கு தெரியுன்றது எனக்கு அன்னைக்கே தெரியும். தரணா, சொந்த ஜனங்களுக்கு துரோகம் பண்ற யாரையும் கடவுள் மன்னிக்க மாட்டார். ஏய் போட போடாண்ணா. ஏய், நீ மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, போயிடு வா. என்ன சார், இவனுக்கு அதுக்குள்ள ஜீப் எல்லாம் கொடுத்துட்டீங்க? அத ஆபீசர் ஆக்கிட்டீங்கல்ல. கெத்துன்னா கெத்து, வாயா வா சார். உனக்கு சார், ஃபாரஸ்ட் ஆபீசர். சந்தோஷம் தானே? இப்போ உட்காரு சார். உனக்கு சார், உன்னை செலக்ட் பண்றதுக்கு அன்பு டிஎஃப்ட ரொம்ப போராட வேண்டியிருந்ததியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ கேட்ட மாதிரி ஃபாரஸ்ட் வேலையை நான் வாங்கி கொடுத்துட்டேன். நான் கேட்ட சந்தன மரம் செம்மரம் நீ எப்போ கொடுக்க போற சார்? மர வெட்டுறதுக்கு எங்கூர் ஆளுங்களை பயன்படுத்த வேணாம் சார். நீங்க எதுக்கும் ஆந்திராலும் சில ஆளுங்களை இறக்குங்க சார்.
மலை கிராமத்து ஜனங்களை மலையை விட்டு இறக்கணும்னா நைட்டில் போய் தாக்கணும் சார், வீட்டெல்லாம் கொளுத்தணும் சார். அப்போ தான் பயந்து போய் மலையை விட்டு இறங்குவாங்க சார். எல்லாத்தையும் செய்கிறேன், ஆளுங்களை அடி, வீட்டை கொளுத்து, இறங்கலையா பொண்ணுங்க மேலே கை வை சார், தானாக இறங்கிடுவாங்க. காட்டுக்குள்ள போக கூட தடை போட்டாங்களா? ஆடு மாடு மேய்க்க கூட போக கூட சொல்றாங்கண்ணா. நீ ஏன் காட்டுக்குள்ள போற? காடு கவர்மெண்டோட தானே? காடு எங்களுதுண்ணா. நீ குடியிருக்கிற வீடு எனதுண்ணா? உன் வீட்டுக்குள்ள எவனா வந்து திருடுனா என்ன பண்ணுவ? அடிச்சு கையகாலாம் உடைச்சிருவோம். அப்ப காட்டுக்குள்ள திருடுனா மட்டும் ஏன் வேடிக்கை பாக்குற அண்ணா? இப்ப தானே புரியுது ஏன் சூப்பரண்டு ஒண்ணு உங்களை பார்த்தா பம்முறாரு இல்ல பயப்படுறாருன்னு. பம்முறதும் தப்பு, பயப்படுறதும் தப்பு, இயல்பா மட்டும்தான் இருக்கணும். ஆனா ஒண்ணு, அதிகாரிகளை நம்பவே முடியாது, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சுத்துவாங்க. அதனாலதான் அரசு எந்திரம் சொல்றோம். என்னை பற்றி உங்களுக்கு அதிகமாக நினைவு இருக்காது. உங்கள் தந்தை தனது நம்பிக்கைகளுக்கு உண்மையாக எழுதின கடிதங்களை தனிப்பட்ட முறையில் நாம் முக்கியமல்ல, புரட்சி ஒன்றே முக்கியமானது. எல்லாவற்றையும் விட இப்போதும் உலகத்தில் எங்கேயும் யாருக்காகிலும் நடக்கிற கொடுமைகளுக்கு வருத்தப்படுபவர்களாக இருப்பதுதான் புரட்சியின் அழகு. குழந்தைகளே, விடை கொடுங்கள், மீண்டும் உங்களை காண்பேன் என்று நம்புகிறேன். அன்பு முத்தங்களுடன். நந்தா, உன் தட்டியும் துணியை எடுத்துட்டு வா. கன்விக்டர், மரியாதை, சக மனுஷனா மனுஷனா மதிச்சு பேசுங்க. நீ அதிகமா பேசினா உன்னை கட்டி வச்சு அடிக்க சொல்லி இருக்காங்க. இந்த குடி கிளம்பு. ஹலோ, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். கூட்டு போறதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உன்னை தனி அறையில் அடிக்க சொல்லி சூப்பர் என்று உத்தரவு. அவர் நான் பார்க்க முடியுமா? முடியாது. ஏந்தாத்தா, உங்கள் காலத்தில் யானை புலி சிங்கம்லாம் வருமே, அதை பார்த்தா பயப்பட மாட்டிங்களா? ஆடா, அதை பார்த்து நமக்கு என்ன பரண்டி பயம்? அதுங்க பாட்டு காட்டுக்குள்ளே இறைய தேடிக்கணும்னு சுற்றும். இந்த மான், காட்டெருமை எதுனா கிடச்சிதுன்னா அடித்து திருட்டு கிடக்கும். அதனால் நமக்கு ஒன்றும் தீங்கு வராதுப்பா. வெள்ளைக்காரன் வந்தான் பாரு, துப்பாக்கி எடுத்துக்கின்னு காட்டுக்குள்ளே வந்து புலி, கரடி, யானை இதில் எது கிடைச்சாலும் சுட்டு கொண்டுட்டு அதை நீட்டா அப்படியே தரையில படுக்க வச்சு அது பக்கத்துல நின்று போட்டாட்டு போடுவான். அவனுங்க நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஜமீனுங்க வந்தானுங்க. அவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? யானையையும் புலியையும் அநியாயமா சுட்டு கொண்டுட்டு அவனும் ஒரு போட்டாட்டுதான் போவான். இந்த கதையெல்லாம் பேசுனா பொழுதே விடிஞ்சிருப்பா. வெள்ளி சாயிர நேரமாச்சே, இப்ப மணி என்னவா இருக்கும்? என்ன, ஒரு மணி இருக்கும் தாத்தா. ஒரு மணியா? நீங்க எல்லாம் எந்திரிச்சு போங்க, இனிமே யாரும் வரமாட்டான். மாறி எந்திரிச்சு வீட்டுக்கு போ. என்ன மூஞ்ச மூஞ்சிய பார்த்து எந்திரிக்கண்ணா. Yeah!
நீ இல்லாம நம்ம பிளாக்கே ஒரு மாதிரியா இருக்குதுண்ணா. அது இல்லாம நாளைக்கு நான் ஊருக்கு போறேண்ணா, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோம்னு பயமா இருந்துச்சுண்ணா. என்ன பயமா இருக்குதுன்ற எதுவும் பேச மாட்டேன்ற. எதுக்கும் பயப்படாத, பயம் எதையுமே வென்றெடுக்காது, அது வெறும் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிக்கும். இது ஒரு அரசியல் உலகம். இந்த உலகத்துல பாவம் பசிக்கு உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் காட்டை விட்டு வெளியில வர யானையும் புலியவும் அட்டகாசம் பண்ணுதுன்னு தான் எழுதுறாங்க. உலகத்துல பல்லுயிர் காடுகள் எட்டுதான் இருக்கு, அதுல ரெண்டு இந்தியாவில் இருக்கு. புலிகள் இருந்தா தான் அதுக்கு பேர் பல்லுயிர் காடு. வளமான காடு, வளம் இல்லாத காடுன்றதுக்கு அளவுகோலே புலிகள் தான். அப்பேற்பட்ட புலிகளை சுட்டு கொண்டுட்டு மிச்சம் இருக்க புலிகளை கூண்டுல அடைச்சு வேடிக்கை காமிக்கிற உலகம் தான் இது. வெள்ளக்காரன் சந்தன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னான். ஏன்? அவன் தேவைக்கு. நாம அதை அனுபவிச்சிடக்கூடாதுன்றக்காகத்தான். ஆனா இன்னைக்கு மனிதனோட உயிர் நாடியான கல்வியும் மருத்துவத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு வெறும் சந்தன மரத்தையும் சாராயத்தை வச்சு நாக்கா வலிக்க போறீங்க. வீட்டு வாசல்ல இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்குற சமூகம் தான் இது. ஒரு செடியை புடுங்கி எரியறதும் கருவில் இருக்க குழந்தையை கசக்கி கொள்றதும் ஒண்ணுன்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. இதை யாருமே படிக்கலையா? இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாத்தணும். காடை வெட்டுறவனை கண்டுக்காம விடுறதும் உன் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒண்ணுதான். உன் காட்டுல இருக்க ஒவ்வொரு மரமும் மூதாதையரோட ஆன்மா. அந்த ஆன்மா வெட்டுறவனை நீ வெட்டு. நந்தா, டைம் ஆயிடுச்சு, புரிஞ்சுக்கங்க. என்னென்னமோ செய்யணும்னு தோணுதுடா, ஆனா இந்த அண்ணனால முடிஞ்சது தான். இந்த உன் ட்ரெஸ் மாதிரியே இருக்குதுண்ணா. வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. எப்பண்ணா வெளில வருவ? இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் வாழ முடியும். உன்னை ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன். என்னால ஏமாத்தவும் முடியாது, ஏமாறவும் முடியாது. புரட்சி என்பது அன்பினால் கட்டப்படுகிறது. சே அடிக்கடி சொல்வர். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நந்தா. நேத்து நீங்க கொடுத்த மரியாதையிலே தெரிஞ்சது. எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல. நீங்க வெறும் அம்புதானே. ஜெயில கலவரத்தை ஏற்படுத்தியாவது உங்களை கொல்ல சொல்றாங்க. அப்படி கலவரத்தை ஏற்படுத்தினா உங்களோட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு உயிர் சேர்ந்து போயிடுமே. போராட்டம் தனிப்பட்டது இல்லையே, பொதுவானது. உங்களுக்கும் சேர்த்து தானே போராடிட்டு இருக்கேன்.
இங்க பாருங்க, கலெக்டருக்கு ஒரு மனு எழுதியிருக்கேன். காட்டில் போதிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் மலை கிராம மக்களாகிய நாங்கள் சம நிலத்திற்கு முழு மனதுடன் வருவதாக ஒப்புக்கொள்கிறோம். அரசு எங்களுக்கு போதிய உதவிகள் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு காரப்பாடி மலை கிராம மக்கள் புரியுதாயா? எல்லாத்துக்கும் புரியுதா? இங்க உங்க பெரியவரே ஒரு கையெழுத்து போடுங்க, இந்த இடத்துல போடுங்க. இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? அப்புறம் வேற எதுவும் குறை சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? நான் இங்க வா, இதுல கனெக்ட் வை. கையெழுத்து யார் யார் போடலையே போடுங்க. இந்தா, இனிமேல் ஜெயில் பக்கமே வரக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டு இதில் ஒரு கையெழுத்து போடு. இந்தா, உன் துணியெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்க. யோ வேலு, துணி எடுத்துட்டு போய்யா. ஒரு நிமிஷம். அன்னைக்கு என்ன பார்க்க வந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கல்ல? நான் விரும்புகிற பொண்ணு உங்கள் அண்ணன் பொண்ணு பூங்கொடி. உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஒரு வாட்டியே மாறலாம், அதையே பழகிக்காதுன்னு எங்கள் நந்தான சொல்லியிருக்காரு. தேவையில்லாத வேலை. பெங்களூருக்கு நாமளும் கூலி வேலைக்கு. அம்மா, இது நம்ம உரிமை. உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு உயிரை கூட நந்தானே சொன்னாரு. ஆமாண்டா, எவனாவது எதனாச்சும் போய் சொல்லினே இருப்பான், நீ நம்பினே இரு. யாரையும் ஏமாத்தாத, யார்ட்டையும் ஏமாறாத நந்தானன் தான் சொன்னாரு. இந்த திருட்டு பசங்கள்ட்ட காட்ட விட்டு ஏமாந்துட்டோம்னா நாளைக்கு நம்ம சந்ததிகளை நாமளே ஏமாத்துற மாதிரி. அதுவும் சரிதான். நான் இமிட்டு பையனா இருந்தப்போ ஆனெல்லாம் காட்டில் கிடக்கும், இப்போ தண்ணிக்கும் தீனிக்கும் ரோடு ரோடா தெரியுது. எமிட்டு பெரிய அதுகளுக்கே இந்த நிலைமைனா நாமெல்லாம் ஏமாத்துறோம். உனக்கு எப்படி தெரியும் நான் வர்றது? நான் தான்டா சொன்னேன். ஏன் ஊருக்கு போய் சாப்பிட்டு வந்தது தானே? நான் ஒண்ணும் ஊர் இல்ல. பூங்கொடி, நேரமாச்சு, வா உங்க வீட்டுல விட்டு வரேன். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இனிமே இங்க தான் இருப்பேன். போக மாட்டியா? ஏன்? ஜெயில சித்தப்பா கிட்ட சவடால் விட்டு வந்துட்டேன், பிரச்சனை ஆச்சு. திரும்பி போனா வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாங்க. படிப்பு எப்ப பாரு, படிப்பு படிப்புன்ற இத்தனை நாள் லவ் பண்றப்ப தெரியலையா? நான் படிக்கிறேன்னு நான் உனக்கு பாரம் நினைச்சா சொல்லு, இப்பவே போறேன். அடே வேலு, ஏமா அவன் கிடக்குறாமா, நீ உட்காரு. பள்ளிக்கூடம் அவ்வளவுதானா? நான் பள்ளிக்கூடம் போறேன், ஆனா இங்க இருந்துதான் போவேன். வேலு, அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்துட்டா, போ போன்னு விரட்டிட்டா இருக்கிறிய. ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி கோவில்ல வச்சு மாலையை மாத்தி விட்டுடலாம். எடுத்துக்குவோம், ஆனா வசதியா வாழ்றதுக்காக ஒரு செடிய கூட வெட்ட மாட்டோம். உன் ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் ஊருக்கு போய் பருத்தி புண்ணக்குன்னு ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கோ. இப்படி பேசி பேசியே தான் என் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்டு தானே கருணா, அவனை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகினேன். இன்னைக்கு காட்டையே அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு டன் டன்னா என்கிட்ட வியாபாரம் பண்ணுறான். என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகல, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். கருணா கட்ட கடத்துறானா? ஏடா எங்க சொத்தளிக்கிறது எங்கல்லே ஓடுறீங்களா? மரல உங்களை என்னடா பண்ணுச்சு, அடிக்குதா உதைக்குதா? இந்த பார், மறுபடியும் உன்னை நான் இங்க பார்த்தேன்.
சார் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்க போல இருக்குது. கீழவே இறங்க மாட்டேன்றீங்க. நான் இறங்கினா உனக்கு நிற்க கூட வேணாம் இல்லை. அதான் பார்த்து உனக்கு கீழே குழி இருக்குது, விழுந்துட போகிறேன். நீ வெட்டின குழி தானே, இனிமேல் கீழே விழ மாட்டேன். இந்த வாழ்க்கை முறை எப்படியா மாற்றி ஏற்றுட்டுன்னு சொன்னேன், மாற்றிட்டியா? மாற்றிட்டேன். இப்போ நான் ஒன்றும் கவர்மெண்ட் அரிசி கியூவில் நிற்கலப்பா. நான் சாப்பிட்ற அரிசி கிலோ 100 ரூபாய். அதை உழைச்சி சாப்பிட்ணும், திருடி இல்லை. அட போட, உழைக்கிறப்ப தான்டா கவர்மெண்ட் அரிசிக்கு கியூவில் நின்று. அதிகாரியாகி வனத்தை பாதுகாப்பேன் பார்த்தா, நீ ஒருத்தன் வசதியாக வாழ்கிறதுக்காக திருடங்களோட சேர்ந்து காட்டை வாழிக்கிற. நீ பிறந்த இனத்தையும் மதிக்கலை, நம்ம நாட்டோட சட்டத்தையும் மதிக்கலை. இது நம்ம சொத்து, நம்ம காட்டுக்குள்ளே நீ எவன் வந்தாலும் காலை உடப்பேண்டா. முதல்ல நீ காலை வச்ச உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுவேன்டா. அரெஸ்ட் பண்ணா பார்க்கலாம். ஏய் ஏய், நான் திரும்பி வருவேன்டா. உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல, எப்பார் கரெக்டாலடா. வரா வரா வரா. ஏய் இப்படி சீக்கிரம் எல்லாம் வாங்கி போடுங்க. ஏத்து ஏத்து ஏத்து, டைம் ஆகுது. ஏய் வேலைய போடா டேய். கொஞ்சம் ஓரமா போட்டு அடிச்சு, வரம்புலாம் ஏத்துனோம். கொஞ்சம் சீக்கிரம் ஓரமா போட்டு. யார் அண்ணே, யாரு கேட்டா உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கா? வண்டி எடுக்கப்பா, எல்லாம் போலாம். பிள்ளை குட்டிகள்லாம் ஏத்துக்க வண்டியில. எங்க போறீங்க? யாருன்னே தெரியல, ராத்தா ராத்திரி வந்து அடிச்சுட்டு போறாங்க, உடெல்லாம் கொளுத்திட்டு போறாங்க. அதான் நாங்க கண்காண தேசத்துக்கு போறோம். அவனுங்களுக்கு பயந்துட்டு ஊர் அனதே விட்டு போறியா? பின்ன இங்க கடன் சாவ சொல்றியா? சத்து தொலை! இந்த காட்டுல அக்கு வேற ஆணி வேற உன்னை தவிர வேற எவனுக்கு தெரியும்?
எவனோ திருட்டு பய மறந்துன்னு அடிச்சா திருப்பி அடிக்கிறத விட்டு ஊரை விட்டு ஓடி இருக்கீங்களா? இந்த மரம் உப்பாட்டேன், அது உப்பாட்டேன், அது பெரியப்பன், சித்தப்பன், மாம, மச்சான், அக்கா, தங்கச்சி, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொருத்தவங்களோட ஆன்மா. ஆன்மாவை வெட்டவன திருப்பி வெட்டு, இது உன் பூர்வீக இடம். இங்க இருந்து போன்னு சொல்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது. சந்தன மரம் திடீட்டு ஜெயிலு போனான் சார். இப்ப ஜாமீன்ல வெளியே வந்து மலையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு ஜனங்களை ரொம்ப மிரட்டுறான் சார். சார், அவங்ககிட்ட துப்பாக்கி எல்லாம் இருக்கு சார். 20 வருஷம் போராட்டத்தை எவனோ ஒருத்தர் காலி பண்ணுவான், கவர்மெண்ட் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? கலெக்டர்கிட்ட பேசிட்டேன் சார். வேலுவ சுட்டத்துல கலெக்டர் ஆர்டர் போட்டார் சார். ஒருவேளை வேலு உயிரோட வெளியில வந்துட்டா நமக்கு தான் சார் பிரச்சனை அதிகமாகும். நம்ம வேலுவை கொன்னுடுவோம் சார். படிச்ச பையன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுதான் வேலு வேலை படைய போட்டேன். டிபார்ட்மெண்ட்டில் சேர்றது தான் அவன் லட்சியம்னு சொன்னாங்க ஐயா. திருடத்துக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தானே, இப்போ தாங்க ஐயா தெரியும். சரிங்க ஐயா. பெரிய மனுஷனா சரி பார்க்குறேன், நான் அரைஞ்சிருவேன். வாயா, நீ சொன்னது டிஎஃப் நம்பிட்டார்ல, இந்தா வச்சுக்கோ. பரவாயில்ல, விடுங்க. டிஎஃப்ஓக்கு கருணாவை பற்றி தெரிஞ்சிடுச்சு இல்லை, அது போதும். எந்திக்கும் எங்கள் பக்கம் என்றே நாங்கள் எழுந்தோமே, குட்டுப்பட்ட கூட்டம் இன்று பற்றும் தீயாய் நிமிர்ந்தோமே. பட்டினி கண்டும் பயமில்லை, பட்டது போதும் என சொல்வோம். வெட்டிய காயம் மாறும் முன் வெல்வோம் வெல்வோம். காடே எங்கள் தாய் தந்தை, அதனை நாங்கள் பிரிவோமா? வீடு வாசல் இழந்தாலும் விடியலை விட்டு கொடுப்போமா? எத்தித்திக்கும் எங்கள் பக்கம் என்றே நாங்கள் எழுந்தோமே, குட்டுப்பட்ட கூட்டம் இன்று பற்றும் தீயாய் நிமிர்ந்தோமே. சொலவடை பொய்யாக சீர் அழிவினை தடுத்து நிறுத்துவோம் எங்கள் குருதியும் சூடாக. யாரோ செய்யும் சூழ்ச்சியில் எங்கள் உரிமைகளும் பறிபோவதா? சாத்தானோதும் வேதமும் இங்கே நிரந்தரம் என்று ஆவதா? யாதும் எங்கள் ஊர் என்று பாட்டன் சொல்ல கேட்டோமே, ஊரை விட்டு போயென்றால் யாரும் போக மாட்டோமே. எங்கள் பக்கம் என்றே நாங்கள் எழுந்தோமே, குட்டுப்பட்ட கூட்டம் இன்று பற்றும் தீயாய் நிமிர்ந்தோமே. போர்க்களத்திலே சகுனம் பார்த்தால் வெற்றி கனிகளும் கிடையாதே. காலம் சொல்லும் பாதையில் சென்றால் கவலைகளும் முடிவாகுமே. மண்ணை வெல்ல கைகள் சேர்ந்தால் சரித்திரமும் நமதாகுமே. துரோகம் எம்மை சுட்டாலும் தூர்ந்து போக மாட்டோமே. வேண்டும் எ
இன்னும் ஆவேசம் சாவை ஒழுக்கை பார்ப்போமே எந்த திக்கும் எங்கள் பக்கம் என்றே நாங்கள் எழுந்தோமே பட்ட கூட்டம் என்று பட்டும் தீயாய் நிமிர்ந்தோமே பட்டினி கண்டும் பயமில்லை பட்டது போதும் என சொல்வோம் வெட்டிய காயம் மாறும் வெல்வோம் வெல்வோம் காடி எங்கள் தாய் தந்தை அதனை நாங்கள் பிரிவோமா வீடு வாசல் இழந்தாலும் விடியலை விட்டு கொடுப்போமா வெட்டித்திக்கும் எங்கள் பக்கம் என்றே குழந்தைங்க எல்லாரையும் ஊரை விட்டு துரத்திட்டேன் ஒரு தலைமுறைக்கே கல்வியெல்லாம் பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும்டா இதுக்கு பரிகாரமா இந்த ஃபாரஸ்ட் வேலையை விட்டு அவனோட கனவே ஃபாரஸ்ட் அதிகாரி ஆகணும் தான் சார்
பணம் பணம் கிட்ட அவனை திருடன் ஆக்கிட்டீங்களா சார்? ஏதா திருடனோ அதுவே அவனை கொண்டு வந்து பாத்தீங்களா? இயற்கையோட விளையாடாதீங்க சார். ஒரு பரிச்சை பாஸ் பண்ணவளா நீ? காட்டுக்கு அதிகாரி, காட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த காட்டுல என்னென்ன மரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பாடபுத்திரில எழுக்கிற தாவங்கிற வார்த்தை இல்ல சார் காடு. காட்ட வளர்க்குற பேர்ல தேக்கு மரத்தையும் தைல மரத்தையும் வளர்த்து வச்சிருக்கீங்க. அன்னைக்கு எங்க பாட்டாங்க காட்ட வளர்த்தாங்க. காட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் உணவு இருந்துச்சு. இன்னைக்கு எறும்புல இருந்து யானை வரை ஒவ்வொன்னு அழிஞ்சுட்டு இருக்கு. காட்டை எங்க ஜனங்கள்ட்ட கொடுத்துருங்க சார், நாங்க வளர்த்துக்கிறோம். பூமி உருவாகி 24 மணி நேரம் என கணக்கிட்டால் அதில் 23 மணி நேரம் 56வது நிமிடத்தில் தான் மனிதன் பிறந்தான் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடைசியாக பிறந்த நாம் எல்லாவற்றையும் நமதாக்கிக் கொண்டோம். நமது முன்னோர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தனர். ஆனால் இன்றைக்கு நாம் நாகரிகம் என்ற பெயரிலும் வளர்ச்சி என்ற பெயரிலும் இயற்கையை சேதப்படுத்தி வருகின்றோம். இயற்கை நம்மை பழிவாங்க நினைத்தால் நாம் அதனை எதிர்கொள்வது மிகவும் கடினம். இதை கருத்தில் கொண்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டுமெனில் இயற்கையை சார்ந்து காலம் காலமாக வாழ்ந்து வரும் மக்களிடமே வனங்களை ஒப்படைக்கவும், வனத்துறையில் பல வேலைவாய்ப்புகளை காடு சார்ந்த மக்களுக்கே உறுதிப்படுத்த ஆவண செய்யுமாறும் திரு வேலு என்பவர் தொடுத்த பொதுநல வழக்கினை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அரசு இந்த கோரிக்கையை ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவினை மேற்கொள்ள வேண்டும் என இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. நாம் இயற்கையை பேணிக்காத்தால் உலகத்தின் வாழ்நாள் கூடும்.